இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி நம்முடைய கவனத்தை நாம் திருப்பலாம். இன்றைக்கு கூட்டுகிற கர்த்தர், த லார்ட் ஹூ ஆட்ஸ், கூட்டுகிற கர்த்தர் என்று வேத வசனத்திலிருந்து முக்கியமாய் நான்கு காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் தந்த முக்கியமான வார்த்தை 2 ராஜாக்கள் 20:6, உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். இந்த வார்த்தைக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். யாருக்காக இந்த வார்த்தை தேவன் சொல்ல நினைத்தாரோ அந்த உள்ளங்களுக்குள் இது ஆழமாய் பதியட்டும். முதலாவதாக, ஆயுள் நாட்களை கூட்டுகிறவர், கூட்டுகிற கர்த்தர் முதலாவதாக ஆயுள் நாட்களை கூட்டி தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு மரணம் என்று நியமிக்கப்பட்டது. அந்த மரணம் நியமிக்கப்பட்ட மனிதனுக்கு 15 வருடங்களை கூட்டி தருவேன் என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு யாராகிலும் உங்கள் வாழ்க்கையை குறித்து பயத்தோடு, என் நாட்கள் முடிந்து விடுமோ, என் பிள்ளைகள் என்ன செய்வார்கள், என் சரீரத்தின் சூழ்நிலை என்னமாய் முடிய போகிறதோ என்றெல்லாம் சொல்லி வேதனையோடு நீங்கள் இந்த இடத்துல கடந்து வந்திருந்தால், அல்லது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க நேரிட்டால், உங்களுக்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். அல்லேலூயா. தேவன் கூட்டி வழங்குகிற கர்த்தர். அன்றைக்கு எசேக்கியாவுக்கு அவரே தான் சொன்னார், உனக்கு நாட்கள் முடிந்து விட்டது, உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து என்று சொல்லி. அதை சொன்ன தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு முற்றத்தில் போகவில்லை. கர்த்தர் மறுபடியும் அதே தீர்க்கதரிசி அனுப்பி உன் நாட்களோடைய 15 வருடங்களை கூட்டுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரியே, சகோதரனே, யார் இந்த மாதிரி காரியத்திலே மிகுந்த மனவேதனையோடு நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையின் முடிவை குறித்து தேவையில்லாமல் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது உங்களுடைய ஆயுசை குறுக்குகிற ஒரு காரியம், அது உங்களுடைய பலனை குறுக பண்ணுகிற காரியம், உங்கள் மனதை கட்டுகிற காரியம், கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு முன்குறித்த அந்த வேளை நாள் உண்டு, வேளை உண்டு. அதற்கு முன்னதாக நீங்கள் அதை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. கர்த்தர் ஒவ்வொரு நாளை புதிதாக தரும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்வீர்களாக. அல்லேலூயா. ஏன் மரணத்தை குறித்தே சிந்திக்கிறீர்கள்? நீங்கள் மரணத்தை குறித்து சிந்திக்கிறதை நிறுத்திவிட்டு ஜீவனை குறித்து சிந்திக்க ஆரம்பியுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நமக்கு ஜீவன் தந்தவர், இவ்வுலகத்தில் நம்முடைய ஆயுள் நாட்களை கூட்டி தருகிறவர், நித்திய ஜீவனை நமக்காக வைத்திருக்கிறவர். ஆமேன். அந்த ஜீவனுக்கு அதிபதியை பின்பற்றுகிற பிள்ளைகள் சும்மா மரணத்தை நினைத்து கொண்டிருப்பது அது தவறான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் மரண சிந்தனையோடு இருக்கிறீர்கள்? ஏன் உங்கள் நாட்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் எதிர்காலத்தை குறித்து நீங்களே தேவையில்லாத சந்தேகங்களையும் தேவையில்லாத மன கலக்கத்தையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளங்கள் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவர் நினைத்தது நடக்கும், அவர் குறித்து வைத்ததன்படி செய்வார், உன்னை வாழ வைக்க அவர் சித்தமாய் இருக்கிறார், நீ ஏன் சாக வேண்டும்? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதனைகளை அவர் சுகமாக்குகிற கர்த்தர், வலிகளை அகற்றித்தர அவர் வல்லமை உள்ள கர்த்தர், வியாதிகளை நீக்கி அற்புதம் செய்கிற கர்த்தர், பலவீனங்களை நீக்கி உன்னை பலவானாய் மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த கர்த்தரை பின்பற்றுகிற தேவ பிள்ளையே, ஒரு சரீர கஷ்டத்தின் நிமித்தம், ஒரு வலி வேதனையின் நிமித்தம், ஒரு வியாதி பலவீனத்தின் நிமித்தம் நீ உன் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று ஏன் பயப்படுகிறாய்? அல்லது ஒருபடி அந்த பக்கம் சென்று நானே என் வாழ்க்கையை முடித்து விடட்டா என்று நீ ஏன் சொல்லுகிறாய்? அது மகாபெரிய பாவம். தேவன் உன்னை வைத்த நாளளவும் நீ வாழ்ந்து தேவனுக்கு மகிமையா இருக்க வேண்டும் என்பதே தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா.
எந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இப்படிப்பட்ட சிந்தனைக்கு இடம் கொடுத்து திரும்ப திரும்ப சாத்தான் அந்த சிந்தனை போட்டு போட்டு உங்களை சிலரை ஒரு கட்டுக்குள்ளாக்கி விட்டான். ஒரு மரணக்கட்டு, ஒரு மரணக்கட்டு உன் சிந்தனையை கட்டி வைத்திருக்கிறது. தேவையில்லாமல் நீயே இடம் கொடுத்து அந்த பிசாசு வந்து மரணத்தின் சிந்தனையினாலே, மரணத்தினுடைய நினைவுகளினாலே மரண அலைகளை உன்மேல் அவன் விட்டு உன்னை அலைக்கழித்து பயமுறுத்தி கலங்க செய்து ஒரு மரணக்கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறான். இன்று காலை வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கட்டை உடைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு இதயம் திறந்து நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள் இருக்கிற அந்த கட்டை உடைக்கிறது. ஆமீன், ஆமீன். நீ மரணத்தை நினைத்து வாழ்வதற்கு அழைக்கப்பட்டாய்? நீ ஜீவனை நினைத்து வாழ்வதற்கல்லவா அழைக்கப்பட்டாய்? ஆமீன், ஸ்தோத்திரம். மரணம் வரும், எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு உங்களுக்கு நியமிக்கப்பட்ட நாளில் வரும். அன்றைக்கு சமாதானத்தோடு நித்திரை செய்து இளைப்பாறுதலுக்குள் போவீர்கள். அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது அதை சிந்திக்கவோ, அதை குறித்து நினைத்து கலங்கவோ ஒரு தேவையில்லை. மரண பயம் தேவையில்லை, மரண சிந்தை தேவையில்லை. இந்த பகல் வேளையிலே அப்படிப்பட்ட பொல்லாத பிசாசினுடைய கட்டு, மரண கட்டு இயேசுவின் நாமத்தில் இருதயங்கள் அந்த முதலாவது விலகி போகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதி கொண்டு போடுமா? வியாதி கொண்டு போடுமா? வியாதியை இயேசு சுகமாக்க வல்லவர் இல்லையா? ஒரு இமைப்பொழுதில் எந்த நோயும் சுகமாக்குகிறவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனமா? பலவீனம் வாழ்க்கை அழித்து விடுமா? உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர் அதை வேதத்தில் நமக்காகவே எழுதி வைத்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வயது கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது ஆகும் என்று நமக்கு திட்டமாய் அடிக்கடி சபையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். சில நினைக்கலாம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று. இல்லை, கர்த்தர் இந்த வார்த்தையை பலருக்கு வைத்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் உள்ளத்தில் எடுத்தீர்களோ எனக்கு தெரியவில்லை. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கழுகு தனக்கு இயலாத நிலையிலே தன்னுடைய சரீரத்தின் பாரத்தையே சுமக்க முடியாம தளர்ந்து போகும் பொழுது அது போய் ஒரு இடத்தில் உட்கார்ந்து ஒரு மறு ரூபம் அடைந்து மறுபடி புதுபலன் அடைந்து எழும்பி அதுவரை வாழ்ந்த வருஷங்களின் தொகையை பார்க்கிலும் ஒரு மடங்கு கூட வாழுமாம். அல்லேலூயா. அதுதான் அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட காரியம். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் சொந்தமானது. யார் உள்ளே எடுக்கிறீர்களோ அவர்களுக்குள் அது கிரியை செய்யும். ஆமேன். அந்த வார்த்தையை எடுக்க கூடாத அவிசுவாச தடைகள் இருக்கும் என்றால் இன்றைக்கு அவைகள் மாறி போகட்டும். ஆமேன். இதெல்லாம் எனக்கு நடக்குமா என்கிற சந்தேகங்கள் இருக்கும் என்றால் அந்த சந்தேகங்கள் மாறி போகட்டும். கழுகுக்கு சமானமாய் உன் வயது, உன் வயது. ஒவ்வொருவரும் சொல்ற, என் வயது, என் வயது திரும்ப வாழ வயதாகிறது. கழுகுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயதாகிறது. அல்லேலூயா. என் ஓட்டம் தேவன் குறித்த நாளில் முடியும், ஆனால் அது மகிமையாய் முடியும், அது பலனோடு முடியும். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நமக்கு பேரு விசுவாசிகள், ஆனா சில முக்கியமான காரியத்துல நாமளே விசுவாசிக்கிறது கிடையாது. அதனால தான் இத்தனை வேதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, சரீரத்தில் பலவீனம் அடிக்கடி கஷ்டப்படுத்துதா? வலி வேதனைகள் தாங்க முடியாம திடீர் திடீரென்று ரொம்ப தாக்குகிறதா? வியாதியின் அகோரம் பயங்கரமா வருதா? டெஸ்ட் எடுக்க போனா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தார்மாரா வந்து பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? என்ன இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை சுகமாக்குகிற தேவன். அவர் நமக்கு பலன் அளிக்கிற தேவன். அவர் நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். உன் வயது கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விஷயத்தில் மரணம் நியமிக்கப்பட்ட உனக்கு 15 வருடங்களை கூட்டுகிறேன் சொன்னார். ஆமென். மரணம் நியமிக்கப்படாவிட்டாலும் அதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் 15 அல்ல, அவருக்கு சித்தமான வருஷங்களை நீட்டி தருகிறார். அல்லேலூயா. ரெண்டாவதாக, இந்த ஆயுள் நாட்களை கூட்டுகிற விஷயத்திலே
நீதிமொழிகள் 9:9-10-11 ஆகிய வசனங்கள். மைக்கில் வாசிங்க. நீதிமொழிகள் 9:9-11. ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேர்வான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அல்லேலூயா. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். யாராலே? ஞானம், ஞானம், ஞானம் பெற்ற உனக்கு, ஞானம் பெற்ற உனக்கு நாட்கள் பெருகும், ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஞானத்தை பெற்றுக்கொள், விவேகமாய் வாழு. இந்த ஞானத்தினாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இந்த ஞானம் என்று சொல்லும் பொழுது, உலகத்திலே ஞானம் இருக்கிறது, உலக ஞானம், உலக ஞானம், விஞ்ஞானம் எல்லாம் இருக்கு, உலக ஞானம். அதுக்கு மேலே ஒரு மெய்ஞானம் இருக்கிறது, மெய்யான ஞானம். அந்த ஞானத்தை பற்றி தான் இங்கே பேசுகிறார். அல்லேலூயா. உலக ஞானம் ஆயுசு நாட்களை கூட்ட உதவாது. ஆனால் மெய்ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தேவ மக்களே, அந்த மெய்ஞானம் நிச்சயமாக ஆயுசு நாட்களை கூட்டுகிறதா இருக்கிறது. ஆமென். அந்த ஞானம் யார் என்று வசனங்கள் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:31, அவரே கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். கிறிஸ்துவே நமக்கு ஞானமானார், கிறிஸ்துவே ஞானமானார். கொலோசே 2:3, அவருக்குள், அதாவது கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆமேன். 1 கொரிந்தியர் 10 படிக்கிறோம், அவர்களோடு சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துவே. எனவே ஞானம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. யார் தங்களுடைய வாழ்விலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்டு தன் வாழ்வை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து இயேசுவினால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் அந்த ஞானத்தை பெற்றவர்கள். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவாகிய ஞானத்தை பெற்று அந்த கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்களுக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த ஞானம் உன் நாட்களை பெருக பண்ணும். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் வாழ்வது பாதுகாவல், கிறிஸ்துவுக்குள் வாழ்வது சுகம், கிறிஸ்துவுக்குள் வாழ்வது நீடித்த ஆயுள் நாளை நமக்கு கொடுக்கும். ஆமேன். கிறிஸ்துவுக்கு வெளியே நாம் வாழும்போது பாதுகாவலே கிடையாது. எந்த தீமையும் எப்பொழுதும் வந்து நம்முடைய ஆவியை, ஆத்மாவை, சரீரத்தை தொட்டுவிடும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற பிள்ளைகளுக்கு கிறிஸ்து அனுமதிக்காமல் ஒன்றும் நம்மை அணுகுவதில்லை. அல்லேலூயா. அதுதான் விசேஷம். எனவே இன்றைக்கு மனுஷனுக்கு வேண்டிய ஞானம் என்ன? எனக்காக என்னை படைத்த தேவன் அனுப்பின இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் வந்து பாதுகாவலாக வாழ வேண்டும். அல்லேலூயா. அவர் சிலுவையில் சிந்தின பரிசுத்த இரத்தத்தினால் தான் மனிதர்களுக்கு வந்த சகல தீமைகளையும் அவர் ஜெயம் எடுத்து அந்த இரத்தத்துக்குள் விசுவாசத்தினால் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் பூரணமான பாதுகாவலை தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பவர்களுக்கு, கிறிஸ்து தருகிற ஞானத்தோடு நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு நீடித்த ஆயுள் உண்டு. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இவைகளை நமக்கு அருமையாய் வைத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு இவைகளை அனுபவிக்க நாம் முன்வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் அடிக்கடி கிறிஸ்துவ விட்டு வெளியே போறதும் உள்ள வரதுமா இருக்காதீங்க. நோவா பேழையின் காக்காவை போல போக்கும் வரத்துமாக இருக்காதிருங்கள். வந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. சிலர் அந்த பக்கம் போனா உலகம், இந்த பக்கம் வந்தா இயேசு. இது மாய்மால வாழ்க்கை, இது ரெண்டு படவிலே கால் வைத்த வாழ்க்கை, இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு வாழ்க்கை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தவறான படகில் இருக்கிறாயா? நல்ல படகுக்கு வருவதற்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், உன்னை சேர்த்துக் கொள்ளுவார். நீ தப்பு செய்து பாவத்துக்குள் கிடக்கிறாயா? இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது இயேசு உன்னை விடுவிப்பார், ரட்சிக்கப்படுவாய். ஆனா நீ பாவமும் செய்துட்டு ஒண்ணு இல்லாத போல மாய்மாலம் காட்டி கொண்டிருந்தால் யார் உனக்கு உதவி செய்ய முடியும்? அதான் ரெண்டு படகுல கால் வைக்கிறது மிகப்பெரிய ஆபத்தாய் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்நாளிலே நீ அந்த வாழ்நாளை நீண்ட நாட்களாய் மாற்றிக்கொள்ள விரும்பினால் கண்டிப்பாக கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவை விட்டு வெளியே போவாதீங்க, அங்க ஆபத்து காத்திருக்கிறது. கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் காத்துக்கொண்டே இருக்கிறான். ஆகையினாலே தேவ மக்கள் ஒரு அவசரத்துக்கு வெளியே போயிட்டு வரேன்னு சொல்ற மாதிரி இதை ஒண்ணு உலகத்துல போய் அனுபவிச்சுட்டு வரேன், இந்த ஒண்ணை மட்டும் கொஞ்ச நாள் அப்படி நான் பண்ணிட்டு வரேன், இப்படி நீ போனேன்னா அங்க கண்ணிய வைத்து கொண்டிருக்கிறான், அங்க வாய் பிளந்து வைத்து கொண்டிருக்கிறான், நீ இழந்து போவாய், விழுந்து போவாய். ஆமேன். என்ன, நீ அதுக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ அதுல இருந்து மீட்கப்பட்டாச்சு, நீ கிறிஸ்துவுக்குள் வந்தாச்சு, இனி துணிகரமாய் நீ வெளியே போக கூடாது. அல்லேலூயா. சமயம் சந்தர்ப்பம் வரும்பொழுது பாவத்துக்கு இடம் கொடுத்து பிற வந்து இயேசுவே இயேசுவே மன்னியும் மன்னியும் சொல்லி, சரி ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, இதே உன் வாடிக்கையாக போனால் எப்படி அந்த மன்னிப்பு உனக்கு கிடைக்கும்? எப்படி உன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படும்? ஓயாம பாவம் செய்கிறதையே உன் வாடிக்கையாய் கொண்டு சர்ச்சுக்கு வரும்பொழுது மட்டும் பரிசுத்தம் காட்டி கொண்டு இந்த மாய்மால வாழ்க்கைக்கு இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆண்டவருடைய பாதத்திலே அழுங்கள், மனம் திரும்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றோருடைய கண் காணும் போது ஒரு வாழ்க்கை, போதகருடைய கண் காணும் பொழுது ஒரு வாழ்க்கை, விசுவாசிகளுக்கு முன்னால நடந்து கொள்ளும் பொழுது ஒரு வாழ்க்கை, அந்த பக்கம் போனா வேற வாழ்க்கை, மறைமுகமாய் வேற வாழ்க்கை, அந்த ரங்கத்திலே வேற வாழ்க்கை. இயேசுவின் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமேன். இன்றைக்கு மனம் திரும்பு, இன்றைக்கு ஒரு வழியில் வா, அது கிறிஸ்துவின் வழியில் வா, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திரு. நாம கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தா அதுதாங்க ஞானம். அல்லேலூயா. அதை போல கிறிஸ்துவை தெரிந்து கொள்வது போல, கிறிஸ்துவை கண்டடைவது போல வேறொரு ஞானம் உலகத்துல இல்லை. ஆமேன். சந்திரனை கண்டடையலாம், நட்சத்திரங்களை கண்டடையலாம், அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் கண்டடையலாம், மலைகளுக்கு மேலும் கடல்களுக்கு ஆழத்திலும் இருக்கிறதெல்லாம் கண்டடையலாம். ஆனால் உன் ஆத்மாவுக்கு ரட்சிப்பை தந்து நித்திய ஜீவனுக்கு உன்னை அவகாசியாய் மாற்றுகிற இயேசுவை நீ கண்டடையாவிட்டால் எந்த ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் படகுலே ஒருத்தனை கூட்டிட்டு போனானாம். அவன் இந்த படகோட்டி கிட்ட பயங்கர வீர பிரதாபங்கள் விட்டு கொண்டிருந்தானாம். எனக்கு அந்த கலை தெரியும், இந்த கலை தெரியும் எல்லாம் கேட்டு கேட்டு போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஆபத்து வந்துருச்சு, இப்போ படகு கவிழ போகுது. அப்போ படகோட்டி கேட்டான், ஐயா உங்களுக்கு பல கலை தெரியும் சொன்னீங்களே, நீச்சல் கலை தெரியுமான்னு கேட்டான். அப்போ அது ஒன்று தானே, நான் படிக்கலை, அப்போ எல்லாம் போச்சே ஐயா, இப்போ எல்லாம் போச்சே அப்படின்னானா. அதை மாதிரி தான் சிலர், எல்லா கலையும் தெரியும் ஆனால் நீ மீட்கப்படுவதற்கு நித்திய ஜீவன் அடைவதற்குள்ளது மட்டும் உனக்கு தெரிய மாட்டேங்க, அப்போ எல்லாம் போச்சு உனக்கு. ஆமேன். இதான் விஷயம். ஆகவே தேவ மக்களே, இன்றைக்கு நீங்கள் உண்மையாய் ஞானிகளாக இருங்கள். ஞானி வாழ்க்கையில் கண்டடைய வேண்டியதை கண்டடைகிறவன் தான் ஞானி. ஆமேன். கிறிஸ்துவை கண்டடையுங்கள், கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் நிலைத்திருங்கள், உங்கள் நாட்களை ஆண்டவர் நீடிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்தது இதே விஷயத்தில் மூன்றாவதாக நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 3:2. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானம், இவைகளை பெருக பண்ணும். எது? வேத போதனை, தேவ கட்டளை. வேத போதனை, தேவ கட்டளை. என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. ஞானமாகிய இயேசு தீர்க்க தரிசனமாய் நீதிமொழிகளிலே பேசும் பொழுது, மகனே என் போதகத்தை நீ தள்ளாதே, என் கட்டளையை நீ தள்ளிவிடாதே என்று தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு அருளி இருக்கிற வேத போதனைகள், தி டீச்சிங்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், இந்த தேவ வார்த்தையில் இருக்கிற போதனைகளை நல்லா படிக்கணும்,
நல்ல வாசிக்கணும், படிக்கணும், கேட்டு தெரிந்து கொள்ளணும், அதன் வழி நடக்கணும். அல்லேலூயா. அப்படி அந்த போதனைகளுக்குள் நாம் சரியாக நடந்தால் நமக்கு நீடித்த ஆயுள் தீர்க்காயுள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் இருக்கிறது, கட்டளைகள், அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். மனம் திரும்புங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள், பரிசுத்த ஆவி பெறுங்கள், விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதியுங்கள். நீங்கள் அப்போஸ்தல உபதேசத்திலே, அந்யோன்யத்திலே, அப்பம் பிடிக்கிறதிலே, ஜபத்திலே தரித்திருங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் தந்திருக்கிற கட்டளைகள் உண்டு. இதை செய், இதை செய் என்று ஆண்டவர் திட்டமாய் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த கட்டளைகளை மதித்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு நீடித்த ஆயுள் உண்டு. அல்லேலூயா. உன் நாட்களை கூட்டுவார், உன் நாட்களை கூட்டுவார். ஆமென். நீ இன்னும் பூமியில் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று நாட்களை கூட்டுவார். நீ இன்னும் அநேகருக்கு பயன்பட வேண்டும் என்று உன் நாட்களை கூட்டி தருவார். ஆகவே தேவ பிள்ளைகளே, சிறியோரே, பெரியோரே, இன்றைக்கு வேதத்தை நேசியுங்கள், வேத வசனங்களை வாசியுங்கள், வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுங்கள், படியுங்கள், அந்த போதனைகள் டீச்சிங்ஸை கேளுங்க. வாழ்க்கையில் ஒரு காரியம் வரும்போது இதுக்கு பைபிள் என்ன சொல்லுது, இதுக்கு பைபிள் என்ன சொல்லுது, அந்த நினைவு வரட்டும். அந்த தேவனத்தில் ஜெபித்து அந்த வசனங்களை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நல்லா டீச் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவரை போல ஒரு சிறந்த போதகர் இல்லை. ஆமென். அழகாக நமக்குள்ளிருந்து நமக்கு சொல்லி தருவார். அது மட்டும் இல்லை, அந்த ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ ஊழியர்கள் மூலம் சொல்லி தருவார். அப்பெல்லாம் நல்லா கேட்டு அந்த போதனைகளை நமக்குள் பதிய செய்து அதன்படி வாழ வேண்டும். ஆமென். கட்டளைகளில் எதுக்கென்னும் கீழ்ப்படியல. நீங்க எதுக்கென்னும் கீழ்ப்படியல? மனம் திருப்பிட்டீங்களா? முழுகி ஞானஸ்நானம் பெற்றீங்களா? இல்ல அதுக்கு வருஷ கணக்கா அதுக்கு போய் காத்திருக்கீங்களா? அதுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நீங்க செய்ய வேண்டியது. ஆமென். ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் பெறாதவர்கள், இன்றைக்கு உங்களுக்கு மதியம் 3 மணிக்கு பேப்டிசம் கிளாஸ் இருக்கு, வாங்க. அந்த மேல் அறையில் வைத்து அந்த கிளாஸ் நடக்கும். அதில் வந்து அந்த ஞானஸ்நானத்தினுடைய டீச்சிங்கை பெற்றுக்கொள்ளுங்க, போதனையை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் வேத வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ சத்தியத்தை அறிந்துவிட்டு வேறொரு ஞானஸ்நானத்தில் திருப்தியாகிறாதே. ஞானஸ்நானத்துடைய சத்தியம் என்னன்னு அறிஞ்சிட்டு அது இல்லாத இன்னொரு இடத்துல போய் எடுக்காத, அதுவே ஒரு மாய்மாலம். அப்படி செய்யாதீங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை செய்யக்கூடிய காரியம். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கை, அதுவே சீரா இல்லைன்னா வாழ்க்கை எங்க போய் நிற்கும்? அதுவே ஒரு ஏமாற்று, ஒரு மாய்மாலம் என்று சொன்னால் வாழ்க்கை எங்க போய் சேரும்? ஆகையினால தேவ மக்களே, சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தின்படி செய்வீர்களாக. ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா? அவர் தான் தருகிறவர். ஆனால் நீங்க தாகத்தோடு கேட்கணும்னு சொல்றார். கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஜப நாட்களில் வாங்க, ஆண்டவரே எனக்கு உமது ஆவியை தாரும், உமது ஆவியினால் நிரப்புன்னு எல்லா ஜபத்திலையும் ஃபர்ஸ்ட் அதை தான் கேளுங்க. நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமா தருவார். ஆமேன். இந்த கூட்டத்திலே தருவார். ஆமேன். ஸ்தோத்திரம். விட்டு விலகுதலில் சிலர் கீழ்ப்படியவே இல்லை. அப்ப எப்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், உன் ஆயுஷை நீட்ட முடியும், உன் வாழ்க்கையில் மற்ற நன்மைகளை கூட்டித்தர முடியும்? யோசித்து பாருங்க. கர்த்தர் சொன்ன ஒன்றை விடுன்னா நீ விடமாட்டேன், அதை விட மாட்டேன், அதை விட மாட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்ல, உனக்கு நீ 2 போட்டில் கால் வைக்காது, என்ன விடு, அங்கே அதை பிடிச்சிட்டு போ, இல்லை அதை விட்டுட்டு என்னை பற்றி கொண்டு வா. வேறுபாட்டின் விஷயத்தில் அதுதான் வசனத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. அதுக்கு பிறகு யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி அதெல்லாம் சும்மா அப்படி கூட வச்சுக்கிட்டது கைக்கு. இவங்களுடைய ஆசைக்காக வசனம் சரியாக தெரிஞ்சாலும், இன்னைக்கு மாற்று உபதேசம் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, துருபதேசம் பேசுறதுக்கும் ஆள் நிறைய இருக்காங்க, அதில் ஏதாவது ஒன்று பிடிச்சி வச்சுட்டு. அப்போ அவர் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகணும், கொண்டு போயிடுவாரா? எதுக்காக நீங்கள் தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர்கள்? விட்டு விலகு என்று வசனத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொண்டால் விட்டு விலகுவோம், வேறுபடுவோம், பரிசுத்தம் அடைவோம். விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் வசனத்திலிருந்து உணர்த்துறாரோ
விட்டு விலகணும். மனசுல கஷ்டமா இருக்கா, குடும்பத்துக்குள்ள அது ஒரு கஷ்டமா இருக்கா, தேவனை நோக்கி சின்சியர் ஹார்ட்டோட உத்தம இருதயத்தோடு ஜோமண்ணுங்க, கர்த்தர் அந்த காரியத்திலே உங்களை அழகாய் வழி நடத்துவார். அல்லேலூயா. தேவை உத்தம இருதயம், உத்தம இருதயம். வசனம் இப்படி சொல்லுகிறத நான் கீழ்ப்படியணும், இதை விட்டு வேறுபடணும், இதை விட்டு விலகணும். வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால் அப்படியே உத்தம இருதயத்தோடு இதை செய்ய பலன் தாரும் ஐயான்னு சொல்லி நீங்க அதை செய்யுங்க. அதுக்கு பிற உள்ளதை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆமேன். நீ செய்யாம இருந்து கர்த்தர் வந்து செய்ய வைக்கணும் வைக்கணும்னா ஒரு நாளும் வைக்க மாட்டார். யோர்தானிலே யோர்தானை ரெண்டா பிளப்பது அவருடைய சித்தம். ஆனா என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஆசாரியர்கள் உடன்படிக்கப்பட்டிய சுமக்கிற ஆசாரியில் போய் காலை என்ன செய்யுங்க, வைங்க. நீ காலை வைத்தால் அது ரெண்டாய் பிளக்கும். ஆமேன். காலை வைக்காம கிட்ட போய் நின்றுட்டு கர்த்தர் பிளக்கட்டும் நான் காலை வைப்பேன்னு சொன்னா ஒரு காலமும் நீங்க அந்த சத்தியத்துக்கு கீழ்படிய மாட்டீங்க. நீங்கள் செய்யுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா நிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, நீங்கள் இன்றைக்கு அந்த விட்டு விலகுதல் என்கிற உபதேசத்திலே எந்த அளவுக்கு இருக்கிறீங்க? கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நன்மைகளை உங்கள் வாழ்வில் கூட்டி தருவார். ஆமேன். ஆகவே அப்போ சில உபதேசம் கேட்கறீங்களா, இல்ல சும்மா சண்டே அட்டண்டன்ஸ் மட்டும்தானா? உபதேசங்கள் கேட்கணும், உபதேசங்கள் கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்யோன்யத்தில் இருக்கீங்களா, இல்லை சர்ச்சுக்கு வாரேன், நான் யாரோ நீ யாரோ போயிட்டே இருப்பேன், என்னாத்துமாவே மட்டும் போடுங்க அந்த பக்கம் போய் நிற்பேன்னு சொல்லிக்கிட்டு இப்படி இருந்தால் வேர் இஸ் த ஃபெல்லோஷிப்? அந்யோன்யம் எங்கே இருக்கு? அதெல்லாம் கட்டளை அல்லவா? அந்யோன்யம் வேணும், பரிசுத்தவான்களோடு அந்யோன்யம் வேணும், தேவ ஊழியர்களோடு அந்யோன்யம், ஃபெல்லோஷிப் வேணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் கட்டளைகளாக்கும். சும்மா உனக்கு வசதி இருந்தா செய், விருப்பம் இருந்தா செய்யுன்னு இல்லை, கட்டளைகள். ஆமேன். அப்பம் பிட்குதல் கர்த்தருடைய பந்தி, அது கட்டளை. அது என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கலாம், சும்மா என்ன டேஸ்ட் பண்ணுக்கா என்னைக்கா ஒரு நாள், உங்க வசதிக்கு, உங்க விருப்பத்துக்கு. அப்படி உள்ள விஷயமா இது. இது எவ்வளவு பரிசுத்தமான ஆராதனை! இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டதை, அவர் இரத்தம் சிந்தினதை நாம் நினைவு கூர்ந்து அங்கீகரித்து, அப்பா அந்த வழியில் நாங்கள் வந்துட்டு இருக்கோம், நாங்கள் உங்கள் சிலுவைக்கு உங்கள் வருகைக்கு நடுவில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வருகைக்கு நேராக வர்றோம்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அவரோடு உள்ள ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறோம், அவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். எவ்வளோ முக்கியம் அதெல்லாம். ஜபத்திலே தரித்திருங்கள், அதுவும் ஒரு கட்டளை. அல்லேலூயா. உபாஸ் சவுத்துக்கு விருப்பம் உள்ளவங்களாம் வாங்க, வாய்ப்புள்ளவங்கெல்லாம் வாங்க, அப்படி பைபிளில் எங்கேயும் சொல்லலை. நாங்கள் தான் சிலச்சுமே தெரியாதனமா அப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம், வாய்ப்புள்ளவங்க வாங்க, விருப்பம் உள்ளவங்க வாங்க. கர்த்தர் வந்து கட்டளையாக கொடுத்துருக்கிறார், ஜபத்திலே என்ன பண்ணுங்க சொல்லுங்களேன், வந்து பங்கு பெறுங்கள். நான் சொன்னார் ஜபத்தில் என்ன செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. தரித்திருன்னா அர்த்தம் என்ன? தரித்திருன்னா அர்த்தம் என்ன? ஆமாம், சில சொல்லுவாங்க அவர் வந்தாரு காலில் வெந்நியை ஊத்திட்டு ஓடணும்னு மாதிரி ஓடிட்டாரு. அதாவது வந்தார், ஆனால் தரித்து நிக்கல, கொஞ்ச நேரம் இருக்கல, வந்த ஸ்பீட்ல என்ன பண்ணிட்டாரு, ஓடிட்டாருன்னு சொல்லுவாங்க. இதை நான் காலில் சுடு தண்ணியை ஊத்திட்டு நின்னவன் ஓடன மாதிரி அப்படின்னு ஒரு சிப்போ ஒரு பேச்சு வழக்கம் உண்டு. இது மாதிரி சிலர் இங்க வந்தாலும் சிந்தனை அங்கே தான் இருக்கும், எப்படா ஜப முடியும், ஓடலாம், இல்லை ஜபத்துக்கு இடையில எழும்பி ஓடலாம், அப்படிதானே இருக்கு. இருக்க முடியல, இருக்க முடியல. உட்கார வச்சு நல்லா கதை சொல்லிக்கிட்டு இருந்தா நல்லா இருப்பிய, ஆனா ஜபம்னு சொன்னா என்ன வராது. அதனாலதான் அவர் சொன்னார், ஜபத்திலே உறுதியா என்ன பண்ணுங்க சொல்லுங்க, தரித்திருங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் கட்டளைகள் அன்பானவர்களே, இது லேசான காரியம் அல்ல. கட்டளை இட்டவர் யார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம், நம்முடைய ஜீவனை கையில வச்சிருக்கிற தெய்வம், நம்முடைய நித்தியத்தை தன்னுடைய கையில வைத்திருக்கக்கூடிய தெய்வம், அவர் சொன்ன கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும், அப்பொழுது உன் நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஆமேன். அடுத்தது இதே விஷயத்தில் நாலாவது எபேசியர் ஆறாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. அல்லேலூயா.
இப்ப என்ன சொல்றாரு, உனக்கு உன் நாட்கள் நீடித்திருக்கணுமா, உனக்கு வாழ்வெல்லாம் நன்மை உண்டாக வேண்டுமா, உன்னை பெற்றவர்களை கனம் பண்ணு, உன்னை பெற்றவர்களுக்கு கீழ்ப்படி. அல்லேலூயா. பிள்ளைகள் என்று சொன்ன வெறும் சின்ன பிள்ளைகள் நினைக்க கூடாது. கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ பிள்ளைதான். கல்யாணம் என்றைக்கு ஆகிறதோ அன்றைக்கு தான் தனி குடும்பமாய் மாறுகிறாய். அது வரைக்கும் அந்த பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிந்திரு. அல்லேலூயா. அந்த பெற்றோரை கனம் பண்ணு, வாழ்நாளெல்லாம் கனம் பண்ணு. ஆமென். வாழ்நாளெல்லாம் கனம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்வு நீடித்திருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பிள்ளைகள் பாருங்க, கீழ்ப்படுகிறது இல்லை. எப்பா இந்த பைக் உனக்கு இப்போ வேண்டான்னு சொன்னால் கேட்பானா? கீழ்ப்படிய மாட்டான். கடைசியில் அந்த பைக்குனாலேயே ஆயுள் நாள் அவனுக்கு முடிஞ்சு போகுது. அகால மரணம் ஆகிப்போ. இது ஒரு கேஸா ரெண்டு கேஸா? எத்தனை பார்க்குறோம் பேப்பரில் செய்தி வருது, பெற்றோர் அழுகிறார்கள், அழுது சண்டை போட்டு சாப்பிடாம கிடந்து வாங்கினான் பாருங்க பைக்கு, அதிலே போயிட்டானே என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் பார்த்து பார்த்தும் சிலருக்கு புத்தியே வரல. பைக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு காரியமும். உன்னை பெற்றவர்கள் வேண்டாம் மகனே வேண்டாம் மகளேன்னு சொன்னா அதோட அதை விட்டுருங்க. எங்க அப்பா சொல்லிட்டாங்க, எங்க அம்மா சொல்லிட்டாங்க, சரி வேண்டாம். அது திரும்ப திரும்ப போய் தொல்லை பண்றது, திரும்ப திரும்ப நச்சரிக்கிறது, அவங்க இருந்து வாழ்க்கையை கசப்பாக்கி அதை வாங்குறது. நீ வேற வழி இல்லை, எப்படியும் ஆயிட்டு போகுது அப்படி சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க. அது உனக்கு நன்மையா இருக்குமா? உன் வாழ்நாள் நீடித்திருக்குமா? சிந்தித்துப்பார். வசனத்தை கவனி. பிள்ளைகள் என்றால் பெற்றாருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பண விஷயத்திலே, பொருட்கள் வாங்குற விஷயத்திலே, ஒரு வஸ்திரம் அணிகிற விஷயத்திலே, சாப்பிடுகிற விஷயத்திலே, வீட்டில் உள்ள காரியங்களிலே கீழ்ப்படுகிறவர்களாக இருங்கள். கேள்வி கேட்டுக் கொண்டிருக்காத, சண்டை போட்டுக் கொண்டிருக்காத, எதிர்த்து நிற்காத, தொல்லை பண்ணி உன் பின்னே பெற்றோரை நடக்க வைக்காது. அதெல்லாம் நாளைக்கு உனக்கு நன்மையா இருக்காது. உன் ஆயுள் நாட்கள் நீடித்திருக்கணுமா, உன் வாழ்வில் நன்மை பெருகணுமா, உன் பெற்றோரை எப்பொழுது கனம் பண்ணு, உன் பெற்றோருக்கு எப்பொழுதும் கீழ்ப்படி. அல்லேலூயா. கர்த்தர் கூட்டித்தர ஆயத்தமா இருக்கிறார், ஆனால் நீ அவருக்கு கீழ்ப்படி. அவர் தந்த பெற்றோரை மதித்து பெற்றோருக்கு கீழ்ப்படி. படிப்பு விஷயத்திலே பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இல்லை, எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது. கர்த்தர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். உனக்கு தந்த பெற்றோர் சொன்ன நீ கீழ்ப்படி, அதிலிருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஹை படிப்பு படித்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் ஒன்றும் கைகூடாது. அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் விவரம் உள்ளவங்களுக்கு அது தெரியும். ஹை படிப்பு படித்து பெரிய அளவில் வந்து எல்லாம் சாதிச்சிடலாம்னு சொல்ல முடியுமா? காரியம் வாய்க்கணும்னா பெற்றோருக்கு மதித்து பெற்றோர் சொல்றது கீழ்ப்படியணும். அல்லேலூயா. வேலை வாய்ப்பின் விஷயம் ஆகட்டும், உன் விவாகத்தின் விஷயம் ஆகட்டும், உன் பெற்றோர் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படி. உன் ஆசைக்கு தேடாத, உன் கண்களை மேய விடாத, உன் இருதயத்தை பிறரோடு இணங்க விடாத, உன் வாழ்க்கையை கிறிஸ்துக்குள் நிறுத்தி காத்துக்கொள். உன் பெற்றோரோடு ஐக்கியமாயிரு, உனக்கு கல்யாணத்தை அவர்கள் பார்த்து வைப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பூமிக்குரிய பெற்றோர் இல்லையா, ஆவிக்குரிய பெற்றோர் அதை செய்து வைப்பார்கள். பயப்படாதே. ஸ்தோத்திரம். நீ சொன்னா போதும், எனக்கு நீங்க இந்த காரியத்தை பாருங்கன்னு சொன்னா போதும். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறவள், நான் திரும்பவும் சொல்றேன், சின்ன குழந்தை தொடங்கி உனக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும், கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து தீர்மானித்து செய்யுங்க. ஆனா பெற்றோர் தந்த போதகத்தை உள்ளத்தில் வைத்து நட. அல்லேலூயா. கல்யாணம் ஆயிட்டுன்னா உன் இஷ்டம் செய்யுன்னு நான் சொல்லலை. ஆனால் கணவன் மனைவி அது தனி வாழ்க்கை. நீங்கள் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொல்ல தான் கேட்பேன், அம்மா சொல்ல தான் கேட்பேன், மாமா சொல்ல மாமி சொல்ல கேட்பேன்னு சொல்லாத. நீங்கள் ரெண்டு பேரும் ஆண்டவர் பிரியமாக நடந்து ஆண்டோடைய வழியில் போங்க. ஆலோசனை கேளுங்க, பெற்றோர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, தவறே கிடையாது. ஆனால் பிள்ளையின் அனுபவம் வேறு, அந்த அனுபவம் வேறு. அதை புரிந்து கொள்ளுங்கள், அதை பெற்றோரும் புரிந்து கொள்ளுங்கள். கல்யாணம் ஆன பிறகு நீங்கள் குடும்பியை பிடிச்சி நடத்தணும்னு நினைக்கக்கூடாது பிள்ளைகளை. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் போன்ல சும்மா ஆலோசனை கொடுத்து இங்க இருந்து ரிமோட் கண்ட்ரோல்ல குடும்பம் நடத்த வச்சுட்டு இருக்க கூடாது. அதுக்கு நடக்கட்டும், கேட்டா ஆலோசனை கொடுங்க. இல்ல ஒரு காரியத்தை கண்டு அது வித்தியாசமா தெரிஞ்சுன்னா அன்பா ஆலோசனை கொடுங்க. அந்த உரிமை நமக்கு சாகும் வர இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா நம்ம விவேகத்தோடு நடந்து கொள்ளும் பொழுது
இதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். குறிப்பாக நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, நான் எல்லாம் பைபிள் சொல்லுவது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றோரை வேதனைப்படுத்தாத, பெற்றோரை கட்டாயப்படுத்தாத, பெற்றோரை போட்டு தொல்லை உண்டாக்கி கொண்டே இருக்காத. இதெல்லாம் உன் நாட்களுக்கு நல்லதல்ல, உன் வாழ்வுக்கு நல்லதல்ல. இப்படி யாராவது பிள்ளைகள் இருக்கிறீங்கன்னா இன்னைக்கே மனம் திரும்புங்க. ஆண்டவர் திட்டமாய் உன்னோடு இந்த உபவாச நாட்களில் பேசுகிறார். நீ மனம் திரும்பு, உன் வாழ்நாள் நீடித்திருக்கும், உன் வாழ்வில் நன்மைகளை கூட்டுவார். அல்லேலூயா. உன் நாட்களையும் கூட்டுவார், நாட்களில் நன்மைகளையும் கூட்டுவார். ஆமென். சரி, இரண்டாவது பாயிண்ட்டுக்கு வருவோம். இவ்வளவு நேரம் நாம பார்த்து கொண்டு இருந்தது ஆயுள் நாட்களை கூட்டுகிற கர்த்தர். அல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்கள், பிள்ளைகளை கூட்டுகிற கர்த்தர் பிள்ளைகளை கூட்டுகிறார். ஒரு எக்ஸாம்பிள், ஆதியாம புஸ்தகம் 30 அதிகாரத்திலே ராகேலுடைய வாழ்க்கையின் ஒரு சம்பவம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாம 30:22-23, 24 மூன்று வசனம் வாசிக்கிறேன். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. ரொம்ப காலம் பிள்ளை இல்லாமல் இருந்த ராகேல், ஆண்டவருடைய மிகுந்த கிருபையினால் அவளுக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது. அந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு யோசேப்பு அப்படின்னு பெயர் வைக்கிறா. பெயர் வைக்கும் பொழுது ரெண்டு விஷயம், ஒன்று எனக்கு இருந்த நிந்தையை கர்த்தர் நீக்கி போட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது, அவளுடைய அந்த விசுவாசமும் அவளுடைய அறிக்கை எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, இன்னும் எனக்கு ஒரு குமாரனை தருவா. அல்லேலூயா. இன்னும் எனக்கு ஒரு குமாரனை தருவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிள்ளைகளை தருவது தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய சித்தம். ஆமேன். யாராவது புத்திர பாக்கியம் இல்லையே என்று வேதனையோடு இருப்பீர்கள் என்றால், இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமேன். ஒரு சத்தமா ஒரு ஆமேன் வரட்டும். நிச்சயமா செய்வார். அவர் ஜீவனுக்கு அதிபதி. அவர் நினைச்சா உங்களை ஆசீர்வதிப்பார், அதுல எந்த தடையும் கிடையாது. ஆனால் நீங்க ஆண்டவரை தேடி, ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஜபங்களுக்கு வாங்க, கணவனும் மனைவி சேர்ந்து உபவாசத்து ஜபிங்க, நிச்சயமாக தேவன் அந்த நன்மையை தடை பண்ணவே மாட்டார். அந்த தடையை தகர்த்து உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார். ஆமென். இங்கு ராகேல் சொல்றா, இவளுக்கு கிடைச்சதே ஒரு புண்ணியம் இல்லையா, இவ்வளவு வருஷம் இல்லாம சரி ஒண்ணு கிடைச்சது போதும் தோத்துறோம் அப்படி சொல்ல வேண்டிய அந்த வாய் என்ன சொல்லுதுன்னா, இன்னும் ஒரு குமாரனை தருவார். அல்லேலூயா. ஏன் ஒரு குமாரத்திய தந்துட்டாருன்னா, அவளுக்கு அப்படி ஒரு விசுவாசம், எனக்கு இன்னும் ஒரு குமாரனை தருவார். கரெக்டா கொடுத்துட்டாரு. யார் அவர்? சத்தமா சொல்லுங்க. பென்யமீன். சிலருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது போல, இல்லை பைபிள் வாசிக்கிறது உண்டா? திடீர்னு ஒரு ஏவுதல் வந்தால் எழுப்பி விட்டே கேள்வி கேட்பேன். அப்புறம் அன்னைக்கு வைக்கப்பட்டு போவிய. நான் பொதுவாக செய்ய மாட்டேன், ஆனால் அங்கேருந்து ஏவுதல் வந்தால் எதையும் செய்வேன். பைபிள் நல்லா படிக்கணும். சும்மா பைபிளை வீட்டில் வச்சுட்டு காட்சி பொருள் மாதிரி வச்சுட்டு தூக்கிட்டு வந்து அப்படியெல்லாம் பழகாதீங்க. நல்லா நீங்கள் வாசித்துட்டே இருங்க, அப்போ எல்லாம் நமக்கு ஆண்டவர் இங்கே ஸ்டாக் பண்ணுவார். அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், இவளுக்கு பென்யமீன் என்கிற குமாரனை கொடுத்தார். ரொம்ப ஆச்சரியம். அந்த அடுத்த வசனத்தில் பார்த்தா, யோசேப்பு பிறந்த உடனே யாக்கோபு குடும்பம் வந்து அங்கேருந்து திரும்பிட்டாங்க. அந்த பதான் அறாம் லாபான் வீட்டிலேருந்து புறப்பட்டுட்டாங்க. திரும்ப கானானுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடியே பென்யமீன் பிறந்தாச்சு. அவ கர்ப்பவதியா இருந்து அந்த யாத்திரை முழுசும் கர்ப்பவதியா வந்திருக்கா. ஆனா கானானுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவ பென்யமீனை பெற்றுவிட்டு அவ மரிச்சிட்டா. அந்த பிரசவத்திலே அவ மரிச்சிட்டா.
ஆனா அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, சரித்திரம் திரும்ப பார்க்கும்போது இவ பெற்ற ரெண்டு பிள்ளைகள் அவங்கதான் யாக்கோபுக்கு ஆறுதல். ஏன்னா யாக்கோபு எப்பவும் ராகேல் மேல் சார்ந்திருந்தவர். ராகேல் மறித்த பிறகு ஃபுல்லா யோசேப்பு மேல அப்படியே சாஞ்சிட்டாரு. அப்புறம் யோசேப்பு அங்கிருந்து வெளியாக்கப்பட்டு விட்டானே, அவன் எகிப்துக்கு போய் அந்த மாதிரி ஆன பிறகு பென்யமீன் மேல சாஞ்சிக்கிட்டார். அப்ப அன்னைக்கு அவ ஒன்றை கூட கர்த்தர் கூட்டுவார்னு சொன்னதும், கர்த்தர் கூட்டி கொடுத்ததும், அது யாக்கோபின் வாழ்வுக்கு எவ்வளவு பலனாக இருந்தது. அல்லேலூயா. நான் இன்னொரு விதத்துல இதை சொல்ல விரும்புறேன். ராகேலுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளில் ஒன்னு நாட்டுக்கு ஒன்னு வீட்டுக்கு. எப்படி? ஒன்னு நாட்டுக்கு ஒன்னு வீட்டுக்கு. நாட்டுக்கு யாரு? யோசேப்பு. அவர் ஆண்டவர் பயிற்சி கொடுத்து அவர் விரும்பாத வழியில நடத்தி எகிப்து வல்லரசு நாட்டுக்கே தலைவனாக்கி அதன் மூலம் இந்த இஸ்ரவேல் குடும்பத்தையும் காப்பாற்ற வைத்தார். ஆமென். அவர் நாட்டுக்கு சேவை செய்கிறவர், பென்யமீன் வீட்டுக்கு சேவை பண்ணுகிறவர். அதுபோல உங்களுக்கும் கூட ஒரு பிள்ளை இருக்குன்னு திருப்தி ஆகக்கூடாது. என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன, நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற ஊழியக்காரன். ஆனால் கர்த்தர் எப்போவுமே பலுகி பெருகுங்கள்னு தான் சொன்னாரே தவிர, கர்த்தர் ஒருபொழுதும் நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லலை, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்லலை, இனி கொஞ்சம் கழித்து நாம் இருவர் நமக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லுவதும் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இதெல்லாம் தேவ வார்த்தை அல்ல. அல்லேலூயா. அதனால கர்த்தர் தருகிறதை பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு நம்ம வந்து தயங்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு ரொம்ப பயம், நான் தாங்குவேனா, என் சரீரம் தாங்குமா, என் குடும்ப பொருளாதாரம் தாங்குமா, அது தாங்குமா, இது தாங்குமான்னு சொல்லி. அப்படின்னா உங்களுக்கு விசுவாசினே பெயர் வைக்க கூடாது. நம்ம எல்லாமே விசுவாசத்தில் வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தருவதை பெற்றுக்கொள்ளுங்கள், அதையே நீங்க தடை பண்ண போறீங்க. கர்த்தர் கூட்ட சித்தமா இருந்தால் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆமேன். நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு ஒண்ணு கர்த்தருக்கு ஒண்ணு என்று ஒரு பேசிஸ் வச்சுக்கிடுங்க எப்பவுமே. ஆண்டவரே, என் வயிற்றுல வர்ற பிள்ளையில ஒன்றை உம்முடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமேன். எது உமக்கு பிரியமோ தெரிந்தெடுத்துக்கொள்ளும் ஊழியத்துக்கு. ஆமேன். ஏன்னா நீங்க தெரிந்து கொண்டா செலவெல்லாம் இப்படிதான் செய்வீங்க. மந்தையில் நல்ல ஆடு இருக்கும் போது எந்த ஆட்டை கொண்டு வருவிய? ஆமாம், சில அப்படிதான். பாஸ்டர் இவன் ஒன்றும் படிக்கான் இல்லை, இவனை பைபிள் காலேஜில் சேருங்க. எப்படி படிக்காதவனை பைபிள் காலேஜில் கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? பைபிளை படிக்க மாட்டானே. இவன் ஒன்றுக்கும் கீழ்ப்படியான் இல்லை, இவனை ஊழியத்தில் சேருங்க. ஐயோ, பெற்றோருக்கே கீழ்ப்படியாதவனை கொண்டு இங்கே வச்சு சபையை ரெண்டாக்கி விடுவானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி சிலர் என்ன நினைக்கிறார்கள், நமக்கு ஆகாததை யார்கிட்ட கொடுத்துருவோம், கர்த்தர்கிட்ட கொடுத்துருவோம். அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் தமக்கானதை தெரிந்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா உண்மையில இந்த நாட்களில் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுமே, ஆண்டவரே எங்க வயிற்றுல பறக்கிறது ஒன்றாகிலும் உமது ஊழியத்துக்கு என்று அர்ப்பணிப்பீர்கள் என்றால், ஒன்னு நாட்டுக்கு ஒன்னு வீட்டுக்குன்னு சொன்ன மாதிரி ஒன்னு கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்து விடுவீர்கள் என்றால் அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அர்ப்பணிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. அதுக்கு மேல அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமேன், ஸ்தோத்திரம். சோ நிச்சயமாக கர்த்தர் கூட்ட விரும்புகிறார். ஆமேன். சபையிலே இந்த பயாலஜிக்கல் குரோத்தும் உண்டாகணும், மற்ற ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுகிற அந்த குரோத்தும் உண்டாகணும். சபையிலே பிள்ளைகள் பிறந்து தேவபக்தி உள்ள சந்ததி பெருகிக்கொண்டே வர வேண்டும். அல்லேலூயா. அதனால புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். பெற்றுக்கொண்டவர்கள் திருப்தி அடைய வேண்டாம், கர்த்தர் இன்னும் தந்தாருன்னா வாங்கி கொடுங்க. அல்லேலூயா. ஒன்றும் அதுக்கு அஞ்ச வேண்டாம். ஆமேன், ஸ்தோத்திரம். அது கர்த்தருடைய செயல் அல்லவா? கர்த்தருடைய செயலுக்கு நம்முடைய குடும்பம் எப்பொழுது திறந்ததாக காணப்படும் பொழுது கர்த்தர் அழகாக நடத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதோடு கூட ஆத்ம ஆதாயம் என்கிற வளர்ச்சி, அது கடைசியில் வர்றதுனால அங்கே நான் சொல்லுகிறேன். எனவே சில வேளை கர்த்தர் இந்த காரியத்திலும் சிலர் மேல் நோக்கம் வச்சிருக்கிறாரு. அவர் நோக்கம் வச்சிருக்கும் போது நீங்க தடை பண்ணாதிருங்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக, நன்மைகளை கூட்டி வழங்குகிற நம்முடைய கர்த்தர் நன்மைகளை கூட்டுகிறவர். மத்தேயு 6:33 வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு
கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே இனி மூன்றாவது நாம் பார்க்க இருக்கிறது, ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மைகளை கூட்டி தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னார். அப்போ ஆண்டவருடைய மெயின் பிரின்சிப்பிள், அதாவது பொதுவாக தேவ பிள்ளைகள்னா எல்லா நன்மைகளும் தந்து ஆதரித்து ஆசீர்வதிப்பார். ஒரு சிலருக்கு சில கட்டங்களில் அந்த யோபுவை நடத்தினது போல சில சோதனைகளுக்குள் நடத்துவார். அப்பதான் நமக்கு இந்த அடிப்படை பிரச்சனைகள், அடிப்படையிலே பிரச்சனைகள் வரும். சில சமயம் தேவைகள் சந்திக்கப்படாம சில நெருக்கம், சில கஷ்டங்கள், அது குறுகின காலம், அது ஒரு சோதனை காலம். மற்றபடி பொதுவான ரீதியில பார்க்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நன்மைகளை தருவார், நன்மைகளை வழங்காதிரார், கண்டிப்பா தருவார். அதுவும் நம்ம அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் கண்டிப்பாக அவர் தருவார். இந்த மத்தேயு 6:33 சொல்லும் பொழுது உணவு உடை இந்த ரெண்டையும் ரொம்ப ஸ்பெஷலா சொல்றார். உணவு உடை, நீங்க காகங்களை பாருங்கள் அல்லது ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகளையே உங்கள் பரமபிதா போஷிக்கிறார் என்றால் உங்களை கட்டாயம் போஷிப்பார். அல்லேலூயா. இந்த ரோட்ல உள்ள காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகளையே உங்கள் பரமபிதா உடுத்துவிக்கிறார் என்றால் உங்களையும் நிச்சயமாக என்ன செய்வார், உடுத்துவிப்பார். அப்புறம் எடுத்து சொல்லும் பொழுது எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம்னு நீங்க என்ன செய்ய வேண்டாம், கவலைப்படாண்டாம். ஆகாரம், தண்ணீர், உடை எல்லாமே ஆண்டவர் தருவார். அடிப்படை காரியங்களை கர்த்தர் கட்டாயம் தேவ மக்களுக்கு தருவார். அது இல்லாமல் இருக்கிறீர்கள்னா நீங்க நல்லா ஆண்டவர்கிட்ட உரிமையோட ஜெபம் பண்ணி கேளுங்க, சீக்கிரம் தருவார். ஆமென். உணவுக்கு கஷ்டப்படுறீங்களா, வஸ்திரத்துக்கு கஷ்டப்படுறீங்களா, இந்த மாதிரி காரியங்கள்ல நீங்க நல்ல உரிமையோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கொஞ்ச நாட்கள் சில சோதனைக்கு தான் அப்படி விடுவாரே தவிர மற்றபடி கர்த்தர் அப்படி விடவே மாட்டார். ஆமென். உங்களை மறுபடியும் சந்திப்பார், மறுபடியும் உங்களை போஷிப்பார். பெத்லகேமுக்கு கொஞ்ச நாட்கள் பஞ்சத்தை கொடுத்தார், ஆனா பைபிள் சொல்லுது கர்த்தர் பெத்லகேமை சந்தித்தார், சந்தித்தார். அல்லேலூயா. அவர் அப்படி விட்டுட்டு போயிட மாட்டார், திரும்ப வருவார், சந்திப்பார், ஆகாரம் தருவார். அல்லேலூயா. இன்றைக்கு பொதுவாக வாழ்க்கையிலே அடிப்படை வசதி என்று சொல்லும் பொழுது உணவு, உடை, உறைவிடம், ஒரு வீடு வேணும். சொந்த வீடு இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம், வாடகை வீடுகளில் எவ்வளவோ கஷ்டங்கள், நெருக்கங்கள், அப்புறம் திரும்ப திரும்ப தூக்கி தூக்கிட்டு இடமாற்ற வேண்டியது இருக்கிறது. சின்ன ஒரு கஷ்டம்னாலும் செலவில் ஓனர் வந்து சத்தம் போடுவாப்புல, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போது அது ஒரு அடிப்படை தேவை. பிள்ளைகளுக்கு விவாகமாக வேண்டியது ஒரு அடிப்படை தேவை, குறித்த வயதில் ஏற்ற துணை கிடைக்கணும், இதெல்லாம் அடிப்படையாக மனித வாழ்வுக்கு வேண்டியவைகள். சரி, கல்யாணம் ஆயாச்சா ஒரு பிள்ளை பிறக்கணும், புத்திர பாக்கியம், அது ஒரு தேவை. அடுத்து அந்த பிள்ளை படிக்க வைக்கணும், கல்வி தேவை. அடுத்தது ஒரு வேலை வாய்ப்பு அல்லது தொழில் வாய்ப்பு கிடைக்கணும், இதெல்லாமே அந்த அடிப்படை லிஸ்ட்ல வரக்கூடியதானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இவைகளை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தருவார். ஆமென். இன்னொன்று, இதை குறித்து கர்த்தர் ஏற்கனவே திட்டம் பண்ணி இருக்கிறார், அதுதான் நமக்கு இருக்கிற பாக்கியம். ஒவ்வொரு கட்டம் வரும்பொழுது தான் நம்ம சிந்திப்போம் என்ன செய்வது, என்ன செய்வதுன்னு. ஆனால் அவர் அப்படி அந்த கட்டத்தில் நின்று சிந்திக்க மாட்டார். அந்த பிள்ளை பிறந்த உடனே முழு வாழ்க்கையை குறித்து ஒரு டைம் லைன் பிளான் அவர் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு கால கிரம வரைபடம் அவர் கையில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா ஒரு குழந்தை தாயின் கருவியில் உருவாகும் பொழுது அந்த பிள்ளைக்கு எந்தெந்த எலும்பு என்னென்னக்கு உருவாகணும்னு உள்ளதை அவர் திட்டம் பண்ணி அவர் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்று 139 சங்கீதம் சொல்லுகிறது. ஆமேன். ஒரு கருவிலே எலும்புகள் உருவாகிறதுக்கு டேட்டு குறித்து வைத்து அப்படி ஒரு ஒரு காலக்கிரம அட்டவணை வைத்து அவர் கொண்டு வர்றாரு. அப்ப முழு மனுஷனா உலகத்தில் நடக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு ஒரு வழியாண்டோர் வைக்கலையா? கண்டிப்பா வச்சிருக்கிறார். ஆமேன். அதுவும் இயேசுவே நீங்களே நடத்துங்கப்பான்னு சொல்லி நம்ம வாழ்க்கை அப்படியே அவர் கையில ஒப்பு கொடுத்துருக்கோமே, நமக்கு எவ்வளவு மேன்மையாக அதை நடத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, நன்மைகள் விஷயத்திலே கர்த்தர் கூட்டி தருகிறார். ஆனால் சொல்றது என்ன, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும்
இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். தருவது அவர் தருவார், கூட்டி தருவார். அதில் அவருக்கு இல்லாமலும் போகாது, உள்ளத்திலும் அது தயாளம் இல்லாமல் போகாது. ஆனால் நம்ம சைடில் அவர் பார்க்கறது, நீ சும்மா உலகத்தையே தேடி, உலக பொருளையே தேடி, சும்மா பணம் பொருள் அது இதுன்னு சம்பாதிக்கணும்னே ஓடிக்கிட்டு நீ என்ன தேடலை? என் ராஜ்யமாகிய தேவ ஊழியத்தை, என் ராஜ்யமாகிய பரலோகத்தை நீ தேடலை, என்னுடைய நீதியாகிய பைபிளை, என்னுடைய நீதிகளை நீ தேடலை. இதையெல்லாம் தேடாமல் சும்மா நீ போய் பணத்தை தேடிக்கிட்டு இருந்தா எப்படி கிடைக்கும்? அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை உண்மையாய் ஊக்கமாய் உத்தம இருதயத்தோடு தேடுகிற பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களில் கஷ்டப்பட வேண்டியது வராது, அதை கூட தருவார். ஆமேன். ஏன் ஆமேன் குறைஞ்சி போச்சு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிச்சயமாய் தருவார். அதே போல நன்மையான எந்த ஈவும், சொல்லுங்க, பூர்ணமான எந்த வரமும் பரத்திலே உருவாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ நமக்கு இந்த நன்மைகள் செய்கிறதுடைய திட்டங்களை நீங்கள் பார்த்துக்குங்க. ஒன்று, நம்ம தேவ ராஜ்யத்தை தேடணும், தேவனுடைய நீதியை தேடணும், அப்போ இது ஈஸியாக நமக்கு கூட்டி தருவார். அடுத்தது, நமக்கானதெல்லாம் பூமியின் மண்ணிலிருந்தும் வரல, பொக்கிஷத்து சாலையிலிருந்தும் வரல, எல்லாமே அங்கிருந்து உருவாக்கி தான் அனுப்பித்தாராம். ஆமென். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், உன் சரீரத்துக்குள்ள ஈவா அல்லது ஆவிக்குரிய வரமா, எல்லாமே அங்கிருந்து நான் அனுப்புறேன். உனக்காக நான் உருவாக்கி வச்சிருக்கேன், அங்கே ஸ்டாக் இருக்கு. எந்த வருஷம் எந்த டேட்ல உனக்கு கையில வந்து கிடைக்கணுமோ அதை அழகா செய்வார். அல்லேலூயா. அப்போ ஒரு கருவுக்குள்ள எலும்பு உருவாகிறதுக்கே டேட்டு குறிச்சு வச்சிருக்கிறாருன்னு சொன்னா இதையெல்லாம் எவ்வளவு அழகா திட்டம் பண்ணி வச்சிருப்பாரு. ஆமேன். சகோதரனே, உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு டேட் அவர் குறிச்சு வச்சிருக்கிறார், ஒரு ஆளை குறிச்சு வச்சிருக்கிறார், ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளாட் ஆண்டவர் குறிச்சு வச்சிருக்கிறார், பூமியின் எல்லைகளை வட்டணித்து மனிதர் குடியிருப்புக்கான காரியங்களை அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமேன். அதெல்லாம் அழகா அவர் பிளான் வச்சிருக்கிறார். எப்ப ரிலீஸ் பண்ணணுமோ டக்குன்னு ரிலீஸ் பண்ணுவார். அல்லேலூயா. புத்திர பாக்கியம் ரெடி, டைம் குறிச்சு வச்சிருக்கிறாரு. வேலை வரும் பொழுது அற்புதம் நடக்கும். ஆமேன். பிள்ளைக்கு அட்மிஷனா, வேலை விஷயமா, தொழில் தொடங்கணுமா, எல்லாமே பிளான் அங்க இருக்கு. அப்போ தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் இங்க போய் தேடிக்கொண்டு இருக்க கூடாது, அங்கே நோக்கி தேட வேண்டும். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இதைத்தான் அவர் விரும்புறார். நீ உலகத்தான போல வாழாதே, நீ தேவ பிள்ளை, என்னை விசுவாசிக்கிற பிள்ளை, என்னுடைய சீஷன், என்னை பின்பற்றுகிற நபர், நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆமேன். அவரை நோக்கி பார், அப்போ உன் கண்கள் பிரகாசமடையும், உன் முகம் வெட்கப்படாது. ஆமேன். இன்னைக்கு இதுல குறைவு வர்றதுனால தான் எல்லாத்துலேயும் குறைவு வருது. நமக்கு நன்மைகளை கூட்டுவதே அவருடைய சித்தம். ஆனா தேவ பிள்ளையே, தேவ ராஜ்யத்தை நீங்க எந்த அளவு தேடுறீங்க, தேவ நீதியை எந்த அளவுக்கு தேடுறீங்க, பரத்தை எந்த அளவுக்கு நோக்கி பார்க்கிறீர்கள்? ஆமேன். இன்னொரு வசனம், 3 யோவான் 2. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. அப்ப எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமா இருக்கணும். நீ ஒன்லி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்ல மட்டும் இல்ல, ஹெவன்லி திங்ஸ்ல மட்டும் இல்ல, நீ எர்த்லி திங்ஸ்லையும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அல்லேலூயா. உனக்கு ஆவிக்குரிய நன்மைகளும் பரலோக நன்மைகளும் மட்டுமல்ல, பூமிக்குரிய நன்மைகளையும் தர தேவன் சித்தமா இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாயாக. ஆனா எப்படி? உன் ஆத்மா, இந்த பாயிண்ட்ஸை மறந்துடக்கூடாது. எல்லாமே ஆண்டவர் இப்படி ஒரு என்ன சொல்லுவாரு, கொக்கி போட்டு தான் வச்சிருப்பார். அல்லேலூயா. ஆமா, அதை கவனிக்கணும். அதில் கரெக்டாக இருந்தால் ஆச்சரியமாக நடக்கும். ஆமேன். உன் ஆத்மாவை வாழ வையப்பா, அப்போ நீ எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாக இருப்ப. நீ சும்மா எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு ஓடிக்கொண்டு இருக்கிறாய், ஆத்மாவை கவனிக்கலையே, ஆத்மாவுக்கு ஒரு சாப்பாடு கூட கொடுக்கலையே, வசனம் வாசிக்கலையே. டெய்லி வசனம் வாசித்தா தானே ஆத்மாவுக்கு போஜனம். டெய்லி பரிசுத்தாவியில் நிரம்பினா தானே ஜீவ தண்ணீர், ஆத்மா அந்த தண்ணீரை தானே பருக முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் எங்கே? ஜபம் எங்கே? வேத தியானம் எங்கே? தேவனை நோக்கி பார்ப்பது எங்கே? பரிசுத்தாவி நிரம்புவது எங்கே? இதையெல்லாம் விட்டுட்டு காலையில் எழும்பணுன்னே ஒரே ஓட்டம், ஒரே ஓட்டம். இப்படி ஓடுனா நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியுமா?
கர்த்தர் இன்றைக்கு நன்மைகளை கூட்டி தர விரும்புகிறார். இந்த பாயிண்ட்ஸை நம்ம கவனித்துக் கொள்ளுவோம். நாம் தேவ ராஜ்யத்தை அதிகமாக தேடணும். இந்த பூலோக ராஜ்யத்தை விட ஆண்டவுடைய ராஜ்யம்தான் மேன்மை, அதை தேடணும். இன்னொன்று, கர்த்தருடைய ராஜ்யம்னா இன்னொரு வார்த்தையும் இருக்கு, பரிசுத்தாவியின் ஆளுகையில் உண்டான கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய ராஜ்யம். அல்லேலூயா. அப்போ இந்த சபை, கர்த்தருடைய ஊழியம், அந்த விஷயத்தையும் அதிகமாக தேடணும். அடுத்து தேவ நீதி, தேவ நீதி செய்கிறவர், அந்த நீதியை தேடணும். இங்கே தான் அந்த நீதி எழுதி தந்திருக்கு, பைபிள், அதை அதிகமாக தேடணும். அடுத்தது பரத்தை நோக்கி பார்க்கணும். எனக்கு எல்லாம் அங்கே தான், எல்லாம் அங்கே தான். அங்கே உருவாக்கப்படாத ஒன்றை நான் இங்கே பெற்றுக்கொள்ள முடியாது. நான் 24 hours ஓடினாலும் அங்கே சாங்ஷன் பண்ணாட்டா இங்கே என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த விசுவாசம் நல்லா இருக்கணும் தேவ பிள்ளைகளுக்கு. ஆண்டவரே வேலைக்கு போகிறேன்னு சொல்லி முதல்ல அங்கே நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. ஆண்டவரே இந்த புதிய காரியத்தை தொடங்குறேன்னு சொல்லி முதல்ல அங்கே நோக்கி கேட்கணும். அங்கே அது உண்டா நமக்கு? அங்கே இல்லாததுக்கு இங்கே பிரயாசப்பட்டா அப்புறம் பிரயாசம் வீணா இல்லவா போகும், நஷ்டப்பட்டு போகுமே. அதனால் செடியை நடுவதற்கு முன்பு, பயிரை நடுவதற்கு முன்பு அங்கே நோக்கி பார்க்கணும், பரத்தை நோக்கி பார்த்து வாழுங்கள். அடுத்து ஆத்துமாவை வாழ வையுங்கள். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நன்மைகளை தருவார். நான்காவதாக, கடைசியாக, ஜனத்தை கூட்டுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஜனத்தை கூட்டுகிற கர்த்தர். இவ்வளவு நேரம் உங்களுக்கானதை பேசணும், இப்போ மக்களுக்கானதையும் கர்த்தருக்கானதையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லி ஜெபத்திலே நடத்த போகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தல நடபடிகள் 2 அதிகாரம் 41 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஏறக்குறை 41, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000 were added. 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இது இப்போ இதுவரைக்கும் சொன்னது நாம் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் இப்போ நம்ம சொல்றது பிறர். எத்தனையோ மக்கள் இந்த இயேசுவை தெரியாம இருக்காங்க. இயேசுடைய இந்த வழிகளை அறியாமல் தங்களுடைய வாழ்க்கையை அநேக வேதனைகளால் உருவ குத்தி கொண்டிருக்கிறார். இந்த மக்களுக்காக, அடுத்தது இயேசு கிறிஸ்துவுக்காக. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதற்காக இவ்வளவு பாடுபட்டார்? ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக. ஆமேன். அப்ப இந்த தலைமுறையில மக்கள் ரட்சிக்கப்படுகிற எண்ணிக்கை குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் சிந்தின ரத்தம் வீணாய்ப்போ இல்லையா? இந்த தலைமுறையில நாம அதிகமா ஓடி ஓடி உழைத்து அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவங்கள இயேசுக்குள்ள கொண்டு வந்தோம்னா, இயேசு பட்ட பாடுகளுக்கு நம்ம முயற்சிகளினால நல்ல பிரயோஜனம் உண்டாகும். அல்லேலூயா. ஆத்மாக்களுக்கும் பிரயோஜனம், கர்த்தருக்கும் பிரயோஜனம், நமக்கும் பிரயோஜனம். நம்ம ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ண நம்மளை வெறுங்கையா விட மாட்டார், அதுக்கு நிறைய ரிவார்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சோ இதை கவனிப்போம். சபையில், கர்த்தருடைய மந்தையில் மக்கள் சேர்க்கப்படணும். எப்படி சேர்க்கப்படணும்? சும்மா வந்து ஒரு ஃபார்ம் நிரப்பி தந்து ரெஜிஸ்டர்ல பேர் எழுதணும்னா அங்க அப்படி அல்ல. அது உலகத்தில் ஒரு வழக்கத்துக்காக செய்வோமே தவிர, ஞான ஸ்நானம் பெற்றவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்தார். அல்லேலூயா. ஞான ஸ்நானம் என்பது இயேசுவோடு உடன்படிக்கை செய்கிறது, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்ப நீங்க மனம் திரும்பி இயேசுவோடு கைப்பிடித்து செய்கிற அந்த உடன்படிக்கையை செய்தாதான் நீங்க சபையில சேர்க்கப்படுறீங்க. பரலோக ரெஜிஸ்டர்ல பேர் எழுதப்படுது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா, ஸ்தோத்ரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்கள் திரளாக வர வேண்டும். வருகிறவர்கள் ரட்சிக்கப்படணும், ஞான ஸ்நானம் பெற்று கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து சபையில சேர்க்கப்படணும். அந்த ஒரு வளர்ச்சி உண்டாகணும். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் நம்முடைய சபையிலே கூட்டி சேர்த்து கொண்டு வருகிறார். ஆனால் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கு நமக்கு. கொஞ்சம் கூட ஆண்டவர் ஸ்பீட் பண்ணார்னா எவ்வளவோ நல்லா இருக்கும். அல்லேலூயா. அந்த அங்கெல்லாம் காலியாக கிடக்கு, இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார்ந்துருக்கிய, அங்கே கம்ப்ளீட் காலியாக கிடக்கு, பார்த்தாலே மனசுக்கு இதாக இருக்கும். ஆண்டவர் இவ்வளோ கட்டி தந்தீரேப்பா, இப்பொழுது இதை நிரப்பி தாரும். அல்லேலூயா. இடத்தை நிரப்புறது என்று சொன்னாலும் அது ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம், கர்த்தருக்கு, கர்த்தருடைய சிலுவை பாடுகளுக்கு பிரயோஜனம், நமக்கும் பிரயோஜனம். அல்லேலூயா. ஆகவே ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஞான ஸ்நானத்துக்குள் வரணும். தேவ மக்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும் பொழுது அடுத்த கட்டம் அவளை சத்தியத்துக்குள் நடத்துவதற்கும் நீங்கள் பாரப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்போ இதுல இந்த 2:41 நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்தார்கள்? ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரு 5 குறிப்பு சொல்லுவேன். இப்போ இந்த 2:41 சொல்லியிருக்கிறது பிரசங்கத்தின் மூலம் அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவங்க மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று சபையில் என்ன பண்ணாங்க, சேர்க்கப்பட்டாங்க. இந்த கிரியை எப்படி நடந்துச்சுன்னா அப்போஸ்தலன் பேதுருடைய பிரசங்கம், அவருடைய அந்த ஒரே பிரசங்கம் 3000 பேரை என்ன செய்திருக்கு, தொட்டு இருக்கிறது. அந்த 3000 பேர் அன்றைக்கு தொடப்பட்டு கிறிஸ்துவுக்கு தங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்று சபையில் சேர்ந்தாங்க. அப்போ நம்முடைய பிரசங்கங்களிலே ஆத்மாதாயம் உண்டாகும். அல்லேலூயா. நம்ம சுவிசேஷ கூட்டங்கள் போட்டு ஆங்காங்கே பிரசங்கம் பண்ணுகிறோம். இந்த சபையில் அப்படிப்பட்ட எவ்வளவு திட்டங்களை நாம் வைக்கிறோம். வீடுகள் தோறும் பிரசங்கம் பண்ணுறோம். காஸ்பல் ட்ரக்கை கொண்டு விட்டு பிரசங்கம் பண்ணுறோம். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ இந்த பிரசங்கங்கள் மூலம் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. சபையிலே பேசுகிற பிரசங்கத்தின் மூலமும் ஆத்மா ரட்சிப்பு உண்டாகும். ஆமென். ஸோ இது நல்லா நடக்கணும். உங்களுக்கு எங்கே பிரசங்கிக்க வாய்ப்பு கிடைக்கோ விட்டுறாதீங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. பிரசங்கம்னா இப்படிப்பட்ட மேடைன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. சும்மா 4 பேசிகிட்டு இருக்கிற இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அங்கே இயேசுடைய வார்த்தையை சொல்லணும். அல்லேலூயா. இப்படி எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சொல்ல வேண்டும். அப்படி நம்ம பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆத்ம ஆதாயம் உண்டாகும். ஆண்டவர் ஜனத்தை கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. அப்போ சில 2:47 சொல்லுகிறது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தர் ஆட் பண்ணினார் சர்ச்சில். யாரை? ரட்சிக்கப்படுகிறவர்களை. எப்படி? இங்கே இன்னொரு விஷயம் பாருங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்போ சபையோரின் நற்சாட்சியின் மூலம், சபையோரின் நற்சாட்சியின் மூலம் அநேகர் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பிரசங்கங்கள் மூலமாக ஆத்மாதாயம் உண்டாகிறது. அடுத்தது ஒரு சர்ச்சுன்னா, இப்போ கடமலை குண்டு சர்ச். இந்த சர்ச்சில் வரக்கூடிய தேவ மக்கள் நீங்கள் வெளியே போய் சாட்சியாக இருக்கிறீங்க. உங்கள் சாட்சியை பார்த்து அநேகர் வருவார்கள். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லியிருக்கு? அவள் தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். தேவனை துதித்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்தா மற்றவங்களுக்கு இவன் எப்படி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுறான், எப்படி சந்தோஷமாக இருக்கிறா, எப்படி என்று ஒரு தொடுதல் உண்டாகும். நம்மளே மூஞ்சை இழுத்துட்டு ஒரு மாதிரியாக சோர்ந்துக்கிட்டு அப்படியே போனோம்னா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுவார்கள் நம்மளை. ஐயோ பாவம்னு சொன்னால் நம்ம கூட வருவாங்களா? அதே ஒரு பாவம், அது கூட போய் நான் என்னத்துக்கு மாட்டுறேன் அப்படிதான் நினைப்பாங்க. அப்போ தேவனை துதிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. அடுத்தது பாருங்க, அவர்கள் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இந்த வார்த்தையை கவனிங்க. அது எந்த மதமோ எந்த மனுஷனோ எந்த ஜாதியோ எல்லாருக்கிட்டையும் விசுவாசிகள் என்ன பெற்றிருந்தாங்க? இது வேணுமே, தயவு. இது பார்த்தா ஊரெல்லாம் சண்டையார், தெருவெல்லாம் பிரச்சனையார், வீட்டுக்கு வீடு மோதல். பாகிஸ்தான் இந்தியா மாதிரி தான் சில வீடு, 3 தலைமுறையாக இருக்கு, எல்லை தகராறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருந்தா ஒரு ஆளாவது உங்கள் பின்னால் வருவாங்களா சொல்லுங்க நீங்களே. அப்போ அதை நம்ம முதல்ல கரெக்ட் பண்ணி ஆகணும் இல்லையா? நம்ம கர்த்தரிடத்தில் வந்து எவ்வளோ பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை உளையான செயலும் தூக்கி எடுத்து எவ்வளோ மேன்மையாக நடத்துகிறாரு. அந்த சாட்சியை காத்துக்கொள்ளணும். ஹலேலூயா. அங்கே தான் பிசாசு பிரச்சனைகளை கிளப்பி விடுவான். அந்த இடத்துல நம்ம சமாதானத்தை காத்து வசனத்தின்படி வாழ்ந்து அன்பு கூர்ந்து மன்னித்து விட்டு கொடுத்து நம்ம ஒரு சாட்சியாக வாழ்ந்துட்டோம்னா அது மக்களுக்கு நம்ம மேலே ஒரு பற்றை உண்டாக்கிறோம், ஒரு ஒரு அனுகூலம், ஒரு தயவு உண்டாகிறோம். நாளைக்கு நம்ம போய் சொல்லலாம், பாருங்கள் நாங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சபையில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுருக்கோம், ஒரு பாஸ்டர் வராரு, ஆண்டவர் நல்லா ஹீலிங் பண்ணுவாரு, வாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 10 ஓடி வந்துடுவாங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? போய் சொல்லுங்க இந்த வாரம் சொல்லி நிறைய கூட்டிகிட்டு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஒரு இது வேணும், பிரசங்கத்தின் மூலம். அடுத்தது சபையாரின் அர்ச்சாட்சியின் மூலம். அடுத்தது அப்போஸ்தலர் 5:14 சொல்லுகிறது, வாசிங்க.
திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். அப்போஸ்தலருடைய கைகளினாலே 12 அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். அப்படி சொல்லிதான் கீழே சொல்லியிருக்கு, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப அடுத்தது அற்புத அடையாளங்கள். அற்புத அடையாளங்கள் நல்லா நடந்துச்சுன்னா நிறைய ஆத்ம ஆதாயம் உண்டாகும். சுகமில்லாதவர்களுக்கு சுகம் உண்டாகணும், பிசாசுகள் துரத்தப்படணும், பல்வேறு பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் மாற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கிரியை கர்த்த சபையிலே அதிகமாய் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் மூலம் அதிகமாக இது நடக்கணும், விசுவாச மக்கள் மூலமும் நடக்கணும். ஆமேன். அற்புதங்கள் அடையாளங்கள்னா உடனே எல்லா உள்ளமும் தொடப்பட்டுரும் இல்லையா? அவங்க என்னென்னமோ நினைச்சிட்டு இருப்பாங்க இயேசுவை பற்றி, ஆனால் அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுத்துட்டாருன்னா அப்படியே இயேசுவை விசுவாசிப்பாங்க. ஆமேன். அந்த பிசாசு ஆண்டவர் துரத்தியாச்சுன்னா, அந்த வீட்டில் நிம்மதி வந்துட்டுன்னா உடனே இயேசுவை விசுவாசிப்பாங்க. ஸோ இந்த அற்புத அடையாளங்கள் என்பது மிக முக்கியம். இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்திலே இது நிறைவாக இருந்தது, அப்போஸ்தலருடைய ஊழியத்தில் இருந்தது, இந்த காலத்தில் நம்முடைய ஊழியங்களிலும் இது இன்னும் பெருக வேண்டும். அல்லேலூயா. இது பெருகும் பொழுது ஆத்மாதாயம் உண்டாகும், பிரசங்கத்தின் மூலம், சபையாரின் அச்சாட்சி மூலம், அற்புத அடையாளங்கள் மூலம். அடுத்தது பாருங்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 11:19 வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்குள்ளே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். இங்கே என்ன நடக்கிறது? ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மறித்த பொழுது பயங்கர உபத்திரம் உண்டாச்சு. சவுல் மூலம் உபத்திரவத்தில் பயந்து சிதறி ஓடினார்கள். போனவர்கள் எல்லா இடத்திலும் சுவிசேஷ வசனத்தை அறிவித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதனால் அநேக மக்கள் என்ன செய்தார்கள்? ரட்சிக்கப்பட்டார்கள். பிரசங்கம் பண்றதுனால, நற்சாட்சியாய் வாழ்கிறதுனால, அப்புறம் நம்ம பார்த்தோம் அற்புத அடையாளங்கள்னால, அடுத்து சுவிசேஷம் அறிவிப்பதினாலே. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிறவள் அநேகர் நம்முடைய சபையில் இருக்கிறீர்கள். நீங்க நல்லா செய்யணும், நற்செய்தியை கொண்டு போகணும், கொண்டு போய் ஊர் ஊராக, வீடு வீடாக, நபர் நபராக நாம் சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். அப்போ வீடு வீடாக, தெரு தெருவாக நற்செய்தியை அறிவிக்கணும். இவங்க உபத்திரவத்தில் அடிபட்டு ஓடுகிறார்கள், ஆனால் போகுமிடமெல்லாம் இந்த இயேசுவின் நற்செய்தியை சொல்லிக்கொண்டே போனார்கள். அல்லேலூயா. அப்படி ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு ஆத்ம ஆதாயம் பல இடங்களில் உண்டானது என்று பார்க்கிறோம். அதுதான் அந்தியோகியா என்கிற ஒரு விசேஷமான சபைக்கும் ஆரம்பமாக இருந்தது. ஆமேன். அந்த அந்தியோகியா சபையிலிருந்தான் சவுல் மிஷினரியா புறப்பட்டார். அந்த சபையினுடைய ஆரம்பம் இப்படி சிதறிப்போனவர்கள் சொன்ன சுவிசேஷம். அதனால இன்றைக்கு படிப்பு நிமித்தம் தூர இடத்துக்கு போயிருக்கலாம், வேலை நிமித்தம் தூர இடத்துக்கோ வெளிநாட்டுக்கோ நீங்க போயிருக்கலாம், அல்லது விவாகமாகி இன்னொரு இடத்துல போய் செட்டில் ஆகியிருக்கலாம். அப்படியெல்லாம் போகும் பொழுது உங்கள் வாழ்வு நிமித்தம் போனாலும் உங்களுக்குள் ஒரு தரிசனம், சுவிசேஷ தரிசனம் இருக்கணும். அல்லேலூயா. நான் வந்திருக்கிற இந்த பட்டணத்தில் ஒரு ஆவிக்குரிய சபை இல்லையே, நான் வந்திருக்கிற இந்த இடத்தில் சத்தியத்தை சொல்லுகிற ஒரு சபை இல்லையே என்கிற பாரம் உங்களுக்கு உண்டாகணும். அதுக்காக ஜெபிக்கணும். உங்களால் இயன்ற ஊழியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவர் வரும் நாட்களில் பெரிய ஆத்தும அறுவடை அங்க தருவார். ஆமேன். எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு தேவ பிள்ளையும், என் வாழ்வுக்காக வந்திருக்கேன், என் பிழைப்புக்காக வந்திருக்கேன், ஏதோ அங்கே நிற்க முடியாம இங்கே வந்து சேர்ந்தேன், அப்படி ஒரு உலக கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் நல்ல சூழ்நிலையிலையோ கெட்ட சூழ்நிலையிலையோ எதில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும்
உங்களுக்கு தெரியணும், நான் நற்செய்தி அறிவிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு முகாந்திரம் இல்லாமல் என்னை இந்த ஊருக்கு, இந்த இடத்துக்கு, இந்த தெருவுக்கு, இந்த வீட்டுக்கு, இந்த ஒரு மக்கள் கூடியிருக்கிற அந்த கம்யூனிட்டி இது எல்லாம் வச்சிருப்பாங்களே, இது காம்பவுண்ட், அதுக்குள்ளே கர்த்தர் நோக்கத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறார். இந்த எண்ணம் உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. சும்மா சிதறப்பட்டு போனவர்கள், ஐயோ அங்க இயேசு ஏற்றுக்கொண்டபுறம் எங்களுக்கு அடி கிடைச்சது, இனி வாய மூடிட்டு சும்மா இருப்போம் அப்படி நினைக்கல, அவருடைய வாய் திறந்தே இருந்தது. ஹல்லேலூயா. போகிற போக்கில் அறிவிச்சாங்க, அந்தியோகையில் ஒரு பெரிய சபை எழும்பி விட்டது. ஹல்லேலூயா. சரி, ஐந்தாவதாக அதே அதிகாரம் அப்போஸ்தலர் 11:22 பாருங்க. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது, அதாவது இப்படி செதறி போனவங்கெல்லாம் நிறைய நற்செய்தி சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, குறிப்பாக அந்தியோகியா பட்டணத்தில் கொஞ்சம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க என்கிறத எருசலேமில் இருக்கவங்க கேள்விப்பட்ட போது, அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இங்கே எப்படி சேர்க்கப்பட்டார்கள்? பர்னபாவை அங்கே அனுப்பினார்கள். அந்த மனுஷன் அங்கே போன பொழுது அவன் நல்லவனும் பரிசுத்தாவியினால் நிறைந்தவனும் விசுவாசத்தினால் நிறைந்தவனுமாய் இருந்தான். அதனாலேயே அநேகர் சேர்க்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ ஒரு தேவ ஊழியக்காரன் நல்லவனா இருக்கணும், அபிஷேகம் நிறைந்தவனா இருக்கணும், விசுவாசம் நிறைந்தவனா இருக்கணும், அப்போ அநேகர் சேருவார்கள். அல்லேலூயா. ஆகவே அன்பான வளர்ந்து வருகிற தேவ ஊழியர்கள், சபையின் ஊழியர்கள் எல்லாரும் இதை புரிஞ்சு கொள்ளணும். நம்மிடத்தில் நல்ல ஒரு தன்மை, நல்ல ஒரு சாட்சி வெளிப்படும். நம்ம நல்லவர்களா இல்லாட்டா வந்து நம்மளோட ஒட்டி நிக்க மாட்டார்களே, செதறி போயிடுவாங்களே. நல்லவர்களா இருக்கணும். பர்னபா நல்லவனா இருந்தான். அடுத்தது அவர் பர்னபா ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனா இருந்தான். அது ரொம்ப முக்கியம், பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஊழியம். அடுத்தது விசுவாசத்தினால் நிறைந்த ஊழியம். இன்றைக்கு இவைகள் தான் நமக்கு ஆத்துமாக்கள் சேர்க்கப்படுவதற்கு தேவையான விஷயங்கள். அல்லேலூயா. நம்முடைய சபையிலும் சரி, இந்த தேசத்திலும் ஒரு பெரிய அறுவடை நமக்கு உண்டாகணும். அநேக இயேசுவை அறியாத மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருக்காக எழும்பணும். இந்த உபத்திரவ காலமாக இருக்கிறது. சவுல் போன்றவர்கள் அந்த யார் எதுக்குறாங்களோ அங்கிருந்து எழும்பி வரணும், வந்து கர்த்தருக்காக சாட்சிகளாக மாறணும். இந்த மாதிரியெல்லாம் அறுவடை நடக்கும், நடக்க வேண்டும் என்றால் நாம் இந்த 5 காரியத்தை மனதில் வைத்துக் கொள்வோம். 1, நம்முடைய பிரசங்கங்கள். 2, சபையாரின் நற்சாட்சி. 3, அற்புதங்கள். 4, சுவிசேஷம் அறிவிக்கிறது. 4, தேவ ஊழியருடைய நற்சாட்சி, அபிஷேகம், விசுவாசம் என்பவைகள். இவைகள் எல்லாம் நல்லா தட்டி எழுப்பப்படும் பொழுது பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரி அநேகர் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸோ அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய விஷயம், ஆண்டவரே எங்கள் சர்ச்சில், எங்கள் சர்ச் மட்டும் இல்லை எல்லா சபைகளில் நல்ல பிரசங்கம் நடக்கணும். பிரசங்கம் அதில் அநேகர் ரட்சிக்கப்படணும். அப்புறம் நாங்கள்லாம் நல்ல சாட்சியாக இருக்கணும். எங்கள் வீடுகளில், தொழில் வேலை ஸ்தலத்தில் சாட்சியாக இருந்து அதனால் அநேகர் ரட்சிக்கப்படணும். அடுத்து நிறைய அற்புத அடையாளங்கள் நடக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் ஜோம் பண்ணணும், நம்ம எல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணணும். அடுத்து என்ன பார்த்தோம்? சுவிசேஷம் அறிவிக்கணும், நல்லா அறிவிச்சிட்டே இருக்கணும், அறிவிச்சிட்டே இருக்கணும். இந்த மாதம் நமக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியங்களை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். எதுக்கு? கொஞ்சம் கூட பலனடைந்து இன்னும் மகிமையாய் செய்வதற்காக. அல்லேலூயா. அதனால் சுவிசேஷம் அறிவிக்கின்ற ஊழியத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த ஜபங்களில் பங்கு பெற்று நல்லா ஜோம் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, ஆகஸ்ட் மாதம் வரும்பொழுது நீங்க போற இடமெல்லாம் அறுவடையை தருவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்ததாக தேவ ஊழியர் நல்ல சாட்சி உடையவரா இருக்கணும், அபிஷேகத்தில் நிறைந்திருக்கணும், விசுவாசத்திலும் நிறைந்திருக்கணும். அல்லேலூயா. இந்த அனுபவங்களை நம்முடைய சபையில் பெருக பண்ணுவாராக, எல்லா சபைகளிலும் தந்து இன்றைக்கு தேசத்திலே ஒரு பெரிய ஒரு உயிர்மீழ்ச்சி, சபைகளுக்குள் உயிர்மீழ்ச்சியும் தேசத்தில் அறுவடையும் கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா.
அவர் கூட்டுகிற கர்த்தர், the Lord who adds, அநேக காரியங்களை கூட்டுவார், ஆசீர்வதிப்பார். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினார் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளூ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளூ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய். ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய். விரைந்து சென்று சேவை செய்வாய், விளைவின் பலனை அறுத்திடுவாய். விரைந்து சென்று சேவை செய்வாய், விளைவின் பலனை அறுத்திடுவாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினார் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, ஓ அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி. எல்லாருக்கும் அந்த அறுவடையின் தரிசனம், விளைந்த பலனை குறித்த தரிசனம், சுவிசேஷ தரிசனம், ஆத்தும ஆதாய தரிசனம் இன்றைக்கு கர்த்தர் பகிர்ந்து தருவாராக. சிறு பிள்ளைகளுக்குள், வாலிபர்களுக்குள், பெரியவர்களுக்குள், முதியவர்களுக்குள், எல்லாருக்கும் இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லும்படியால், அழிந்து போகிற ஆத்துமாக்களை நேசிக்கும்படி தேடி செல்லும்படி, அவர்களை கர்த்தருக்கோ கர்த்தரோடு சேர்க்கும்படியாய், கர்த்தருடைய சபையில் சேர்க்கும்படியான அந்த மகிமையான ஊழியத்திற்காக, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டுக்குள் இருந்தாலும் போன் மூலமாய் செய்யலாம், சோசியல் மீடியாஸ் மூலமாய் செய்யலாம். ஆமீன், ஸ்தோத்திரம். உங்களோடு பழகுகிறவர்கள், உங்களுக்கு அறிமுகமான விடத்திலே செய்யலாம். கண்டிப்பாக இயேசு, ஆமீன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக உங்களை பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் மூலம் அதை செய்ய விரும்புகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தரோடு நிறைய பேர் சேர்க்கப்படும்படியாய் என் வாழ்நாளிலே நான் பணி செய்வேன், நான் என்னால் இயன்றதை செய்வேன், என் வேலை ஸ்தலத்திலே செய்வேன், என்னுடைய வீட்டிலே நான் செய்வேன், என்னுடைய லொக்காலிட்டியிலே செய்வேன் என்று சொல்லி எல்லாரும் ஆமென் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அப்பா என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுங்கள், அப்பா என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுங்கள். ஆமென். இந்த வாரத்திலே இந்த சனி ஞாயிறு கூட்டத்துக்காக அநேகரோடு நீங்க பேசணும், அநேகரோடு போன் பண்ணி பேசணும், அநேகரை அழைத்து வர வேண்டும். கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார், கர்த்தர் அவர்களை தம்மோடு சேர்த்து கொள்ளுவார். அது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும். ஆகையினால எல்லாரும் ஒரு தீர்மானத்தோடு கூட, சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும், நான் சிலரை கொண்டு வருவேன், நான் சிலரோடு பேசுவேன் என்று சொல்ல நல்ல தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அது இந்த வாரத்துக்கு, இந்த கூட்டத்துக்கு மட்டுமல்ல, என் வாழ்நாள் எல்லாம் இயேசுவோடு அநேகரை சேர்க்க பிரயாசப்படுவேன், இயேசுவோடு அநேகரை சேர்க்க நான் பிரயாசப்படுவேன். எத்தனை பேர் வாய் திறந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, எத்தனை பேர் உண்மையான சொல்றீங்க, என் வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்காக நான் ஆள் சேர்ப்பேன், இயேசுவுக்காக நான் ஆத்தும ஆதாயம் பண்ணுவேன், ஆத்தும ஆதாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உங்களை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். நன்மைகளை கூட்டுவேன் என்று சொன்ன கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா என் வீட்டிலே நன்மைகளை தாருமையா, என் குடும்பத்துக்கு நன்மைகளை தாருமையா. ஆமென், ஆமென், ஆமென். உணவு, உடை, உறைவிடம், ஆமென். சொந்த வீடு தாங்க, சொந்த வீடு தாங்க. யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லை, சொந்த இடம் இல்லை, இப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. He will add that to you. உனக்கு அதை கூட்டுவார், உன்னோடு அதை கூட்டுவார். வாழ்க்கையில் இருக்கிற சம்பத்தோடு ஒரு வீட்டையும் கூட்டி தருவார். கூட்டி தருவதற்கு அவருக்கு தடையே இல்லை, அவருக்கு கஷ்டமே கிடையாது. நல்ல வாய் திறந்து கேளுங்க. இந்நாளில் ஜபிக்கிற ஜபம் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறது.
இருக்கிறது. ஆண்டவரே, ஒரு வாகனம் இல்லையப்பா, இந்த வாகனம் இருந்தால் நான் கூட்டத்துக்கு அடிக்கடி வருவேனே ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு ஃபோர் வீலர் கிடைத்தால் என்னுடைய வயதான பெற்றோரையும் கூட கொண்டு வருவேனே அப்பா. தாரும் என்று கேட்டால் கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். அவருக்கு இதெல்லாம் லேசான காரியம். வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. நன்மைகளால் நிரப்பும் புத்திர பாக்கியம் தாரும் கர்த்தாவே, புத்திர பாக்கியம் தாரும் கர்த்தாவே. ஆமேன். அவர் தருவார் உரிமையோடு கேள், நீ பிள்ளை என்ற உரிமையோடு கேள். ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வேலை வாய்ப்பை தாரோ, தொழில் வாய்ப்பை தாரோ. ஆமேன். விவசாயத்திலே புதிய காரியங்களை, வாசல்களை திறந்து தாரோ. என்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஏற்ற வேளையில் விவாகம் ஆகணும். வயது தாண்டுகிறது, இப்பொழுதே அதிசயத்தை விளங்க பண்ணோ. ஏற்ற துணையை தாரோ, ஏற்ற துணையை தாரோ. ஆமேன், ஆமேன், ஆமேன். படிக்க நல்ல வாய்ப்பை தாரும் ஐயா, நல்ல கல்லூரியில இடம் தாரும் ஐயா, நல்ல பள்ளிக்கூடத்துல இடம் தாரும் ஐயா. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிய, ஆசீர்வதிய. கர்த்தர் பல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். இப்பொழுது இதையும் கூட சேர்த்து தருவார், இதையும் கூட உனக்கு கூட்டி தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He will add this also to your wealth. உனக்கு இருக்கிற சம்பத்தோடு கூட இதையும் கூட சேர்க்க போகிறார், இதையும் கூட சேர்த்து வழங்குவார், சேர்த்து வழங்குவார். இவைகளை எல்லாம் செய்தவர் அதை தரமாட்டாரா? நிச்சயம் தருவார். கேட்டு பெற்றுக்கொள், கேட்டு பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு தருகிற பிள்ளைகளில், ஆமென், என் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளில் ஒன்றாவது உடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்தும் ஐயா, உடைய ஊழியத்திற்கென்று எடுத்து பயன்படுத்தும் ஐயா, உடைய ஊழியத்திற்கென்று எடுத்து பயன்படுத்தும் ஐயா. தேவ சித்தப்படியாய் தேவனுடைய மகிமையான ஊழியத்தை செய்வதற்காக இதோ அர்ப்பணிக்கிறோ. நீர் ஏற்றுக்கொள்ளோ, நீர் உமக்கு சித்தமான பிள்ளை எடுத்து பயன்படுத்தோ, அல்லது எல்லா பிள்ளைகளையுமே எடுத்து பயன்படுத்தோ, பயன்படுத்தோ, பயன்படுத்தோ. எத்தனை பெற்றோர் உண்மையாய் உத்தமமாய் ஜெபிக்கிறீர்கள். கர்த்தருக்கு இந்த ஜெபம் ரொம்ப பிரியமானது, ரொம்ப பிரியமானது, ரொம்ப பிரியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். உன் ஆயுள் நாட்கள் நீடிப்பதற்காக, ஆமென், தீர்க்காயுள் உண்டாவதற்காக இயேசுவை நோக்கி வாய் திறந்து கேளுங்க. அப்பா, எனக்கு நீடித்த வாழ்நாளை தாரும் ஐயா. ஆமென். 80 வயதுக்கு முன்பாக மரணம் வரக்கூடாது, 80 வயதுக்கு முன்பாக மரணம் வரக்கூடாது. ஆயுளை நீட்டி தருவீராக, ஆயுளை நீட்டி தருவீராக. தேவன் குறித்திருக்கிற வருஷம் எல்லாம் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இந்த நோயை சுகமாக்குவீராக, இந்த பொல்லாத நோயை சுகமாக்குவீராக. நான் நல்ல திடகாத்திரமாக, நல்ல பரிபூர்ண சுகத்தோடு நீர் வைத்த நாட்கள் எல்லாம் வாழ வேண்டும். இயேசுவுக்காக வாழ வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும், என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும், அநேக மக்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாத பாத்திரமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நோயை சுகமாக்கும், இந்த நோயை சுகமாக்கும். இந்த பலவீனத்தை என்னை விட்டு மாற்றும், இந்த பலவீனத்தை மாற்றும். நல்ல போராடி ஜெபம் பண்ணுங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று யாக்கோபு அன்றைக்கு எவ்வளவு, ஆமென், பிடிவாதமா ஜெபம் பண்ணானோ அதே போல நீங்க கேளுங்க. ஆண்டவரே சுகமாக்கும், ஆண்டவரே இந்த வலி வேதனையை நீக்கும், ஆண்டவரே இந்த வலி வேதனை நீக்கும், இந்த வலி வேதனை இப்பொழுதே நீக்கும், இப்பொழுதே நீக்கி போடும். இந்த புண்கள் காயங்களை இப்பொழுதே ஆற்றிவிடும். இயேசுபடத்திலிருந்து ஒரு வல்லமை வரட்டும், இயேசுபடத்திலிருந்து வல்லமை புறப்படட்டும். இந்த நேரத்திலே ஒரு அற்புதம் நடப்பதாக. பிசாசின் கிரியை அழித்து போடும், பலவீனங்களை மாற்றி போடும், சத்துவத்தை பெருக பண்ணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். எலும்புகள், நரம்புகள், தசைகளுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுது மாறட்டும். வலி வேதனைகள் மாறி போகட்டும். அங்கங்கே இழுத்து பிடிக்கிறதெல்லாம் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும், கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். எதுவும் எங்கள் வாழ்நாளை குறுக்க முடியாது. அகால மரணங்களுக்கு எங்களை விலக்கி தப்புவியும், அகால மரணங்களுக்கு விலக்கி தப்புவியும், உயிர்கொல்லி நோய்களுக்கு விலக்கி தப்புவியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். நீர் வைத்த நாளெல்லாம் வாழ வேண்டும், நீர் வைத்த நாளெல்லாம் வாழ வேண்டும், சுகமாய் வாழ வேண்டும். ஆண்டவரே, மரணத்தை பற்றி அடிக்கடி சிந்திக்கிறவர்கள், மரணத்தை பற்றி தேவையில்லாமல் அசை போட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தில் அவருடைய சிந்தனையில் இருக்கிற மரண கட்டுப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக, அவருடைய உள்ளத்தில் இருக்கிற மரண கட்டுப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. அவருடைய பிராணனை இப்படியே பொல்லாத பிசாசு கட்டுகிறான்.
அந்த கட்டு, அந்த கட்டு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. Loose in the name of Jesus. கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். சிந்தனைகள் தெளிவடையட்டும். நான் வாழ்வேன், இயேசுவுக்காக வாழ்வேன். ஆமென். அவர் எனக்கு ஜீவன் தந்தார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரா. அவரோ எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தவர். ஓ பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன் எனக்கு உண்டு. ஆமென் ஆமென். ஜெபிக்கும் பொழுதே கட்டுகள் உடைகிறது, ஜெபிக்கும் பொழுதே வியாதிகள் ஓடுகிறது, தலவீனங்கள் நீங்குகிறது. ஆமென். புதிய தேவ வல்லமை இறங்குகிறது. ஆமென். கழுவுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது ஆகிறது. கழுவுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது ஆகிறது. ஐ ரிசீவ் த வேர்ட் ஓ லார்ட், ஐ ரிசீவ் தட் வேர்ட் ஓ லார்ட். என் வயது, என் வயது கழுவுக்கு சமானமாக திரும்ப வாழ வயது ஆகிறது. அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறேன், அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறேன், அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொன்னபடியே செய்வார், உங்கள் ஆயுசோடு நாட்களை கூட்டி தருவார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ 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 ஜீசஸ். ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நீண்ட ஆயுள் உள்ளவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆதியும் அந்தவுமானவரே, துவக்கமும் முடிவும் இல்லாதவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு உலகத்திலே கொடுத்திருக்கிற நாட்கள் ஆண்டவர் குறித்து வைத்த அந்த நீடித்த நாட்களால் எங்களை நிரப்பும் என்று ஜெபிக்கிறோம். உமது நன்மைகளால் நிரப்பும் என்று ஜெபிக்கிறோம். புத்திர பாக்கியங்களை கொடுத்து குடும்பத்திலே ஆண்டவரே குழந்தை பாக்கியங்களை பெருக பண்ணி உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சபையில் திரளான ஆத்துமாக்கள் பெருகும்படி இந்த தலைமுறையில் நாங்கள் செய்கிற ஊழியங்களால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, இயேசு கிறிஸ்துவிடமாய் திரளான ஜனங்கள் சேர்க்கப்பட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த வருகின்ற சனி ஞாயிறு ஸ்பெஷல் மீட்டிங்ஸை மிகவும் ஆசீர்வாதமாக்கி அநேகருக்கு ஒரு பெரிய விடுதலை சந்தோஷம் உண்டாக உதவி செய்யும். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஜபங்களை ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். இயேசு கிறிஸ்து மாறாதவரி, மாறாதவரி, மாறாதவரி. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரி, நித்தியம் நித்தியமாய். Hallelujah, 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 hallelujah. நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி நன்மைகளால் திருப்தியாக்குவார். ஆமென். Thank you.